السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله، بسم الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அங்கத்தினர்களே، வந்திருக்கக்கூடிய பெருமக்களே، மரியாதைக்குரிய வயதில் மூத்தவராக எங்களுக்கு வழிநடத்தக்கூடிய வயதில் மூத்தவராக இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய கார்த்திகோ ஜின்னா சரவதிகாக்கா அவர்களே، இன்னும் நம்முடைய மேல ஒரு திடீரென்ற சந்திப்பில ஒரு ஏற்பட்டு இந்த சந்திப்பின் மூலமாக தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளிலே பல விதமாகவும் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய குறிப்பா நம்ம பீர் மீரா காக்கா அவர்கள், இன்னும் நம்முடைய நண்பர் வில்லதா வரக்கூடிய சலீம் காக்கா அவர்கள், இன்னும் வர இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்கள் சகோதரர்கள் அத்தனை வரையும் இந்த எம்முடைய இந்த டிவைன் பிளாக் மிகவும் நீண்டும் சீரும் சிறப்புமாக முதல் 15 ஆண்டுகள் டி பிளாக்காக இருந்து அடுத்த விஷால 15 ஆண்டுகளையும் அதை கடந்தும் நடக்க இருக்கிற இந்த டிவைன் பிளாக்கில பரிமணி வந்து கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை சகோதரர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய சார்பாக வருகிறவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வரக்கூடிய காலத்தில் நீங்கள் அதிகமாக வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த மஜ்லிஸ் நாம் மார்க்கத்தை நாம் மட்டும் அறிந்து கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும், அது உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவலால் துவங்கப்பட்ட இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு அல்லாஹுக்கு மீண்டும் மீண்டும் எல்லா புகழும். இன்றைய தினம் நாம் ரொம்ப ஆச்சரியமாக சரி திரும்பி பார்த்தால் ஏதோ இந்த டிவைன் பிளாக் ஆரம்பித்தது ஏதோ நேற்று ஆரம்பித்தது போல் சில காலங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தது போல் ஆகிவிட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 45வது தவணையில் நாம் வந்திருக்கிறோம். அதுவும் நம்ம வந்து டி பிளாக் மாதிரி வார வாரம் நடத்தல, 2 வாரங்களுக்கு ஒரு முறை, சில சமயங்களில் 3 வாரம் 1 மாதம் என்று கூட ஆகிவிடுகிறது. அப்படி ஆகியும் அல்லாஹுடைய பதிலை கொண்டு 45 எபிசோடுகள் வரை இதை சிறிதும் சிறப்பாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது வரக்கூடியவருடைய ஆதரவும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை என்பது முதலில் இருக்க வந்து கலந்து கொள்ளக்கூடியவருடைய ஆதரவும் இதற்கு ஒரு காரணமா இருக்கிறது என்பது மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ரூட்ல பஸ் நல்லா ஓடணும்னு சொன்னா டிரைவரும் கண்டக்டரும் பார்த்தா பேசஞ்சர் வேணுமா இல்லையா? சமீபத்தில் பார்க்க மெட்ராஸ்ல சில பிளைட்டுகள் கேன்சல் ஆகுது, காரணம் கேட்டால் போதுமான பேசஞ்சர் இல்லைங்கிறான். இப்போ பைலட் ரெடியா இருக்கிறாங்க, ஏர் ஹோஸ்டஸ் ரெடியா இருக்கிறாங்க, ஸ்டூவர்ட் ரெடியா இருக்கிறாங்க, பேசஞ்சர் இல்லை. அப்ப அதனால வந்து பேசஞ்சர் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பைலட்டாக மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர், அவருடைய நண்பர் சொல்றதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரெண்டு பேரும் ஏறத்தாழ 1 வயசு என்பதை சரிபார்த்து கொண்டோம். ஆகவே என்னுடைய நண்பர் அவர் நாகூர் ரூமி அவர்கள் பைலட்டாகவும், நான் உங்களுக்கு எல்லாம் பானங்கள் அளிக்கும் ஸ்டூவர்டாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். முது இதே ஆயத்துக்கு என்ன சொல்றது, ஃபீல்டு ஆஃபீஸர்னு ஏதாவது பேரை கொடுத்துருக்கலாம், ஒன்றும் இது இல்லை. மாஷா அல்லா. ஆமா, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாரும் பேசஞ்சர்ஸ் வந்திருக்கிறீ, அது நம்முடைய தலைமை பேசஞ்சர் அகமது ஜலாலும் வந்து விட்டார்கள். ஆகவே அகமது ஜலால் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கராத்தூரி துவங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலித் வலம் யூலத், வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத். சதகல்லாஹுல் அலீம். அலஹம்துல்லா, ஜசாக்கல்லாஹுல் கைர். அலஹம்துல்லா, இப்போ இன்றைய தினம் ஏற்கனவே அறிவித்தபடி இன்ஷா அல்லாஹ் நமது சிறப்பு பேச்சாளர் நாகூர் ரூமி அவர்கள், பேராசிரியர் சிவராஜ் நாகூர் அவர்கள் உம்மஹாத்துல் மூமின்களின் அறிவாற்றல் என்று அந்த தலைப்பில் இன்ஷா நமக்கு நசீத் செய்ய இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் ஆசிரியரை பற்றிய சிறப்பு பேச்சாளரை பற்றிய சில கருத்துக்களை, அவர்கள் யார் என்ன விவரம் என்பது ஏற்கனவே நாம் எல்லோரும் தெரிந்திருந்தாலும் சில சமயம் சில நல்லவர்களை பற்றிய சான்றோர்களை பற்றி மீண்டும் மீண்டும் தெரியுதல ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? இப்ப அந்த அடிப்படையில அவருடைய இன்றைய அந்த சிறப்பு பேச்சாளருடைய சில நல்ல விஷயங்களை பற்றி உங்களுடைய மரியாதைக்குரிய நமது அபுத்தாரி மௌதரி ஹசரத் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நான் இந்த மத்தியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம். இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கணியத்திற்குரிய வாசக
நேயர்களே, சிறப்பு மிகுந்த டிவைன் பிளாக் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த தொடர் நிகழ்ச்சிகள் இறையல்லால் இன்றைய தினம் பேரறிஞர் கணியத்திற்குரிய நாகூர் ரூமி அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார். அறிஞர் என்ற வார்த்தையை நான் உபயோகிப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து இன்றைக்கு அறிஞர் என்று சொல்வதற்கு தகுதி படைத்த மிகச்சிலரில் அவர் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் அவர் எதையுமே போட்டுக்கொள்வதில்லை. பேராசிரியர், முனைவர், இப்படி அவருக்கென்று சில அடைப்புக்குறிகள் நிறைய இருந்தாலும் கூட நாகூர் ரூமி என்ற ஒற்றை வார்த்தையில் தன் முழு உலகத்தையும் அடக்கி கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பெயரை கூட அவருடைய பெயரை சொன்னால் கூட பல பேருக்கு தெரியாது. காரணம், பெயராகவே ரூமி என்பது மாறிவிட்டது. முகமது ரஃபி என்பது அவர்களுடைய பெயர். நாகூர் ஷரீஃபிலே பிறந்தவர்கள். அதில் நாகூர் ஷரீஃப் என்பது ஆன்மீகமும் இலக்கியமும் இணைந்த ஒரு பட்டணம், இரண்டுமே நிறைந்த பட்டணம். நம்முடைய மரியாதைக்குரிய மருகும் கவிஞர் நாகூர் சலீம் அவர்கள் சொல்வார்களே, கன்னி தமிழுக்கு இனிமை தந்த கவிஞர்களை தந்த நாகூராம் என்று. அப்படி பல்வேறு கவிஞர்களை தந்த அந்த நாகூர் ஷரீஃபிலே பிறந்தவர்கள் தான் நம்முடைய மரியாதைக்குரிய நாகூர் ரூமி அவர்கள். இதிலே இன்னொரு செய்தி, பன்னூல் ஆசிரியர் பல அற்புதமான கவிதைகளை தந்த நாகூர் ரூ நம்முடைய கவிஞர் நாகூர் சலீம் அவர்கள், அவர்கள் நம்முடைய நாகூர் ரூமி அவர்களுக்கு மாமா முறைவரும், அவர்களுடைய மருமகள் அவர்கள். இந்த அறிமுகங்களை தான் நாம் சொல்லிக் கொள்ளலாம். மற்றபடி அவருடைய அறிவார்ந்த சிந்தனைகளை, அவருடைய இலக்கிய படைப்புகளை, சூஃபிச படைப்புகளை, ஆன்மீக படைப்புகளை எல்லாம் பற்றி சொல்லப்போவதென்றால், அதெல்லாம் எதை போல என்றால் சூரியனை நோக்கி டார்ச் அடிப்பது போல. நாகூர் ரூமிக்கு விளக்கவுரை சொல்வது என்பது, அவரை அறிமுகப்படுத்துவது என்பது, இந்த ஒற்றை வார்த்தையே போதும். நாகூர் ரூமி என்ற வார்த்தையே போதும். ஆனால் ரூமி என்ற, நாகூர் ரூமி என்ற அந்த பாத்திரத்தை செதுக்கியவர்கள் யார் என்று சொன்னால், கணியத்திற்குரிய நாகூர் ஷெரீஃபை சார்ந்தவர்கள், நாகூர் நாயகத்தினுடைய திரு பேரர்களிலே ஒருவர் அல்லாமா அப்துல் வஹாப் பாகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இஹ்யாவுலுமுத்தீன் என்கிற இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஞான நூலை தனித்தனி தலைப்புகளில் சிறு சிறு நூலாக தமிழாக்கம் செய்து தந்த ஒரு மாபெரும் ஞானி அல்லாமா அப்துல் வஹாப் பாகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் எத்தகையவர்கள், அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், இப்போதைக்கு நம்முடைய நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய ஒரு நாவல் இருக்கிறது, திராட்சைகளின் இதயம் என்று அந்த நாவலுக்கு பெயர். அதை படித்தாலே போதும் அவர்கள் யார் என்று விளங்கி போய்விடும். அந்த அளவிற்கு அவர்களுடைய பல அம்சங்களை அந்த நூலிலே தந்திருக்கிறார்கள். அந்த அப்துல் வஹாப் பக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் நம்முடைய நாகூர் ரூமி அவர்களுடைய ஞான குருநாதராக இருக்கிறார்கள். இவர்களை போன்ற அறிவாளிகளை, அதாவது நாகூர் ரூமி ஒரு பேராசிரியர் ஆம்பூரிலே மதுவர்களும் கல்லூரியிலே ஆங்கில துறையினுடைய துறை தலைவராக இருந்தவர்கள், அப்படி பணி செய்து கொண்டிருந்தவர்கள், இதுபோல கல்வியாளர்களை செதுக்குவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அப்படி செதுக்குவது என்றால் அதற்கு அதைவிட வித்தை தெரிந்தவராக இருக்க வேண்டும். அப்படி பல கல்வியாளர்களை செதுக்கி அவர்களை எல்லாம் இன்றைக்கு நம் சமூகத்தில் உலாவ விட்டவர்கள் அல்லாமா அப்துல் வஹாப் பாகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை பற்றி நம்முடைய நாகூர் ரூமி அண்ணா அவர்கள் எழுதும் போது ஹதரத் மாமா என்று சொல்வார்கள், ஹதரத் மாமா என்று. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் அவர்களை பற்றி நிறைய சொல்ல இருக்கிறது, சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்துல் வஹாப் பாகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், நீங்க இஹ்யா உலுமுத்தீனை தமிழாக்கம் செய்தீங்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் யார்கிட்ட கேட்பீங்க என்று கேட்டால், அவர்கள் சொல்வார்களாம், கஸ்ஸாலி இமாமிடம் கேட்பேன் என்றார்கள். அந்த அளவிற்கு துணிச்சலாக, தைரியமாக சமூக வெளியிலே சொல்லுகிற அளவிற்கான ஒரு துணிச்சல் மிக்கவர்கள், அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்கள் அப்துல் வஹாப் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் அவர்களை பற்றி இங்கே நிறைய சொல்கிறேன் என்றால், வேறொன்றும் இல்லை, அவர்களின் சீடர் இவர்கள் என்பதே
நம்முடைய நாகரூமி அவர்களுக்கு போதுமான ஒரு பொருத்தமான ஒரு அறிமுகமாக இருக்கிறது. நம்முடைய அண்ணன் நாகரூமி அவர்கள் பல்வேறு நூல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். சூஃபி ஒலி, அடுத்த வினாடி, இந்த வினாடி என்ற நூல்கள் எல்லாம் தந்திருக்கிறார்கள். அதே போல இஸ்லாம் ஒரு எளிய அறிமுகம் என்று பல சமுதாய மக்களும் படிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை எளிமையாக அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில இஸ்லாம் ஒரு எளிய அறிமுகம் என்ற நூல் அவர்களுடையது. அதே போல இப்போது சமீபமாக சூஃபிகளை பற்றி, இந்தியாவினுடைய சூஃபிநாதர்களை பற்றி சில நூல்களை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார்கள். அதிலே டெல்லி ஹசரத் நிசாமுதீன் பாபா அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள், குமரதீன் மஸ்தான் பாபா அவர்களை பற்றி, தபலை அலுவலக அமைச்சுள்ள அழகி அவர்களை பற்றி, இப்படியாக சூஃபிகளை அவர்கள் பற்றி எழுதி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் கம்பனையும் மில்டனையும் ஒப்பாய்வு செய்து அதிலே முனைவர் பட்டம் பெற்றவர்கள். சமீபத்திலே நம்முடைய பஹிமியா ட்ரஸ்ட் மூலமாக வெளியிடப்பட்ட மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஸ்னவி ஷரீஃப், அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகளுக்கு விளக்க உரை எழுதி புல்லாங்குழலின் புலம்பல் என்ற பெயரிலே அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது, வெளிவந்திருக்கிறது. இப்படியாக பல்வேறு, அதை எழுதியவர்களும் நம்முடைய அண்ணன் நாகரூமி அவர்கள்தான். இப்படி பல்வேறு கல்வி சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்று வந்ததற்கு பிறகும் கூட தங்களுடைய உடல்நிலை பலவீனமாக இருந்த சூழலிலும் கூட கொஞ்சம் கூட அதை பலவீனமாக ஏற்றுக்கொள்ளாமல், நினைக்காமல், நம்பாமல், மாறாக அதையும் தன்னுடைய பலமாக எடுத்துக்கொண்டு எழுத்து பணியிலே, ஆய்வு பணியிலே முழுமையாக ஈடுபட்டு நூல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். வாசிப்பு என்பது அவர்கள் இயற்கையிலேயே பெற்ற ஒரு வரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனை பெரிய நூல்களையும் கூட சில நாட்களிலே படித்து முடித்து விடக்கூடியவர்கள். குறிப்பாக வலிமார்கள் இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, காணோ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவூன் என்று அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இரவில் சிறிதே தூங்குவார்கள் என்று. எனக்கு தெரிந்து அவர்களிலே இவர்களும் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் அவர்களை தொடர்பு கொள்வது என்றால், பேசுவது என்றால் இரவிலே தான் பேச முடியும். அது எந்த நடுநிசையிலும் பேசலாம், பகலிலே அவர்களை தொடர்பு கொள்வது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்படி ஒரு குணம் கொண்டவர்கள் இரவு முழுவதும் படிப்பதிலும், எழுதுவதிலும், ஆய்வு செய்வதிலும், தட்டச்சுகளை செய்வதிலுமாக தன்னுடைய பணிகளை முழுமையாக ஈடுபட்டு, ரூமிலே இருப்பதாலே, வீட்டிலே இருப்பதாலே ஏதோ ஓய்ந்து போய் கட்டிலே படுத்து விடக்கூடியவர்கள் அல்ல, அப்படி கடந்து விடவில்லை. மாறாக இன்றும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனால் இன்னும் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் அதற்கான எல்லா விதமான ஆற்றலையும், வளங்களையும், பலங்களையும், நலங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவின் மூலம், அந்த ஞானத்தின் மூலம் இந்த சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு, இந்த சமுதாயம் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கும் நல்லருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அண்ணன் நாகூர் ரோமி அவர்கள், அவர்களிடத்திலே நம்முடைய பணிவான வேண்டுகோள், இனிவரும் காலங்களில் அவர்களுடைய எழுத்து பணிகள் முழுக்க முழுக்க முழுமையாக சூபித்துவத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக அமைய வேண்டும் என்பது எம்முடைய ஒரு பேரவா வேணவா. காரணம், இன்றைக்கு பல செய்திகள், பல தலைப்புகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் சிலர் இருக்கிறார்கள் என்றால், சூஃபித்துவத்தை பற்றி பேசுவதற்கு மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் விரலிட்டு எண்ணக்கூடியவர்களே இருக்கிறார்கள். சூஃபித்துவத்தை முதலில் என்னவென்று விளங்கிக் கொண்டு அதை பற்றி பேசுவதற்கானவர்களை சொல்கிறேன். அதனாலே அப்படி இருக்கிற மிகச்சிலரில் ஒருவராக அண்ணன் நாகூர்மி அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் தன்னுடைய இணையவழியின் சேவைகளின் மூலமாக, முகநூலின் மூலமாக, இன்னும் என்னென்ன நம்முடைய சோசியல் மீடியாக்கள் இருக்கிறதோ அது அவற்றின் மூலமாக இந்த உலகெல்லாம் வாழுகிற மக்களுக்கு அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து பணிவாக வேண்டிக் கொண்டு, இந்த இதையே அவர்களுக்கான ஒரு அறிமுக உரையாக இங்கே என்னுடைய கருத்தை பதிவு செய்து வாய்ப்பளித்தவைக்கு, இதை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மாரூப் காக்கா அவர்களுக்கும் இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவுபடுத்துகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், கணிதக்குரிய ஹசரத் அவர்களுக்கு நல்ல ஒரு அருமையான அழகான அறிமுகம் தந்தமைக்காக ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர் என்ற நன்றியை காணிக்காக்குறோம். கூர்மையான பென்சிலை கொண்டு எழுதும்போது பேப்பர்ல எழுத்துகள் இருந்து தெளிவாக விடும். இன்று அந்த நா கூர்மையின் காரணமாக, இவருடைய நா கூர்மையினால் நம்முடைய மனதிலே நாகூர் ரூமி அவர்கள் என்ன பதிக்க இருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களை போல நானும் கேட்பதற்கு ஆவலா இருக்கிறதுனால், மீண்டும் நான் நேரத்தை தாமதிக்காமல் கண்ணியத்திற்குரிய என்று சிறப்பு பேச்சாளர் அவர்களை நமக்கு நசீத் செய்யுமாறு சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உரை துவங்கலாம். ஏனைய சகோதரி எல்லாருமே மறக்காமல் மியூட் செய்து கொள்ளுங்கள்.
السلام عليكم. சகோதரர் அபுதாயர் அஜித் அவர்கள் என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்க விலகுதா காதல் விழுதா நிறைய சொல்லியிருக்காங்க. அதற்கெல்லாம் பொருத்தமானவனாக நான் இருக்க வேண்டும், இறைவன் என்னை பொருத்தமானவனாக ஆக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல அல்லாவிடம் துவா செய்தவனாக துவங்குகின்றேன். நான் வந்து ஒரு மார்க்க அறிஞன் அல்ல, வெறும் அறிஞன் கூட அல்ல. நான் தெரிந்து கொண்டே இருக்கிறேன், திருத்திக் கொண்டே இருக்கிறேன், தகவல்களை படித்துக் கொண்டே இருக்கிறேன், வியந்து கொண்டே இருக்கிறேன். அந்த வியப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால்தான் இந்த மாதிரி கூட்டங்களில் நான் கலந்துகிறேன். மற்றபடி நான் வந்து இதை நான் வந்து மிகையா சொல்லல, ஆக்சுவலா நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் அவர் சாக்ரட்டீஸா அரிஸ்டாட்டில் சொன்னாராம்ல, ஐ நோ ஐ டூ நாட் நோ அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இருந்து வருகிறேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அதை நான் உணர்கிறேன். நான் வந்து அபுதாயர் அஜித் அவர்கள் சொன்ன மாதிரி படிச்சுட்டே இருப்பேன், அதில் குறிப்புகள் எடுத்துகிட்டே இருப்பேன். அப்படி எடுத்த குறிப்புகளை வைத்துக்கொண்டுதான் நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன். இந்த தகவல் நிலையை தவறு இருக்குமானால் மார்க் அறிஞர்கள் மன்னிக்க வேண்டும், எனக்கு அதை அவற்றை நீங்கள் இது சொன்னால் நல்லது. அப்போ தவறு இருக்குமானால் எனக்கு சில கருத்து இருக்குது, அதுவும் சேர்ந்து தான் வரும். பெருமானார் அவர்களுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுக்கு பல வணிகமார்கள் அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள், அவங்களோட ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த உறவு இருந்து தமிழில் வந்து ஒரு ஒரு காவிய உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உறவு. அந்த மாதிரியான உறவு வேற எந்த மனைவியிடத்துலையுமே அவங்களுக்கு அமையாது. அவ்வளவு லவ், அவ்வளவு அஃபெக்ஷன், அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் வேற எந்த மனைவிக்குமே இருந்ததே இல்லை. லவ் இருந்திருக்கும், ஆனா இவ்வளவு லவ் இருந்திருக்குமா, இவ்வளவு அஃபெக்ஷன் இருந்திருக்குமா, இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குமா அப்படின்னு நினைச்சு பார்க்க வியப்பாக இருக்கிறது. கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த காலத்துல ஒரு கணவன் மனைவி அன்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்பப்ப கணவன் வந்து ஊட்ட ஓட்டு கிளம்பி எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள போய், இல்லைன்னா ஒரு பாறைக்குள்ள போய், குகைக்குள்ள போய் தவம் செய்ய போறேன், தியானம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா மனைவிமார்கள் விட்டு விடுவார்களா, அதுல என்ன சொல்லுவாங்க? அன்னை கலிதா அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்களா? இல்லையே, சாப்பாடு கட்டிட்டு போய் அவங்களுக்கு உயிரை கோயில கொடுத்தாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பெண்மணியை உலக வரலாறு கண்டதில்லை. புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இவங்க ஒரு நபியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து கொடுக்கப்பட்டு விட்டது. இவங்க இவங்கள்ட்ட அவங்க வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு கதீஜா வந்து அவங்க ஒரு பிசினஸ் உமன், பிசினஸ் உமன்னா சும்மா வீட்டுக்குள்ள வாசல்ல கடை வச்சுட்டு இருந்த அந்த மாதிரி அல்ல, ஃபாரின் பிசினஸ். அதுவும் சிரியா மாதிரி நாடுகளுக்கு வந்து ஒட்டக கேரவன், கேரவன்னா ஒட்டக வண்டி, குதிரை வண்டி மாட்டு வண்டி தான் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒட்டகத்துல வண்டி வண்டியா நிறைய பொருள்கள் அனுப்பி சிரியாவுக்கு அனுப்பி விற்று லாபம் சம்பாதித்து பொருளீட்டுகின்ற ஒரு ஒரு மாபெரும் பிசினஸ் உமனாக அவங்க இருந்திருக்காங்க. அந்த வேலைக்கு ரசூல்லா தான் அங்க முதல்ல எம்ப்ளாயா இருந்து அங்க வந்து அவங்கள்ட்ட பணி புரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு தடவை வந்து இந்த சிரியாவுக்கு முதல் தரமா அனுப்பும் போது கூட ஒரு ஆள் அனுப்புறாங்க, அவர் பேர் மைசரா, அவர் கூடவே போறாரு. ரசூல்லா வந்து இப்ப செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரசூல்லா அண்ணன் வந்து நியாயமான விலைக்கு விற்கிறாங்க, லாபத்துக்கு தான் விற்கிறாங்க, நஷ்டத்துக்கு விற்கிறாங்க, நியாயமான விலைக்கு விற்கிறாங்க. போற வழியில அவங்களுக்கு வெயில்னு சொல்லி ரொம்ப இடத்துல எங்கேயாவது
அடிக்கும் போது மேகங்கள் வந்து அவங்களுக்கு மேல குடை பிடிக்குது, அதை பாக்குறாரு. ஒரு மரத்து கீழே போய் அவங்க உட்கார்றாங்க. அப்ப அந்த ஊர்ல வந்து சரியா போற வழியில அங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இருக்காரு, நஸ்தூரா அப்படின்னு ஒரு பாதிரியாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த மைசரா கூப்பிட்டு யார் ஒரு கேக்குறாரு. இல்ல அவர் முதலாளி அம்மாட்ட வேலை பாக்குறாங்க, அங்க பிசினஸ் செஞ்சா போயிட்டு இருக்கோம்னு விவரங்களை சொல்றாரு. அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு, கவனமா பாத்துங்க, இந்த மரத்துக்கு கீழே ஒரு சாதாரண மனிதன் உட்கார மாட்டாரு, ஒரு இறைவனுடைய தூதர் மட்டும்தான் உட்காருவாரு, ஒரு இறைவனுடைய இறுதி தூதராக இருப்பார் நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் அவரு பார்த்துக்கிட்டே வர்றார். அந்த அற்புதங்கள் எல்லாம் வந்து அவர் என்ன பண்றாரு, முதலாளி அம்மாட்ட அது கதீஜா அன்னை கதீஜாட்ட இதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே வந்து அன்னை கதீஜா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, 2 முறை திருமணம் ஆகி விதவையாகி 40 வயசு அப்போ அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்குது. அப்புறம் சூழ்நிலை அப்பதான் அவங்க எம்ப்ளாய் பண்றாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டு பிசினஸ் போயிட்டு வரும்போது 2 மடங்கு லாபத்தோட சுற்றுலா திரும்பி வராங்க. இந்த மாதிரி பிரச்சனையை வந்து அந்த லாபம் கிடைச்சதெல்லாம் வந்து அன்னைக்கு ஜீதாட்ட சொல்றாங்க. சொல்லும்போது நான் படித்தேன், அவங்க நேருக்கு நேர் கண்ணுக்கு நேராக பார்த்து பேசலையா, கீழே பார்த்துக்கிட்டே தான் பேசுறாங்க. அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது என்ற ஒரு தர்மத்தை, ஒரு ஒரு நாகரிகத்தை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. கடைசியில் போயிட்டு வரேன்னு சொல்றது மட்டும் தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நேர் நேர் கண்கள் பார்க்குது அவ்வளோ. அப்புறம் அவங்க அந்த லாபத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்களுக்கான சம்பளம், சம்பளம்னா பணம் கிடையாது, ஒட்டகங்களா கொடுக்கப்படுது, அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2 பேருக்கு திருமணம் நடக்குது, அதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். விரும்பி திருமணம் பண்றாங்க. அரேபியாலேயே ஒரு ஒரு திருமணமாகாத இளைஞர், திருமணமாகாத கன்னி இளைஞர், அதுதான் முக்கியம். கன்னியாக இருந்த ஒரு இளைஞர், வேற எந்த பெண்ணோடும் உறவைக்காத ஒரு 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 கற்பு மிகுந்த ஒரு சேஸ்ட் யங் மேன், ரசுல்லா 25 வயசு. அப்ப வந்து அவங்க முதல் முறையாக திருமணம் செஞ்சது, 2 முறை ஏற்கனவே திருமணம் ஆகி விதவையாகி குழந்தைகளை பெற்றிருந்த ஒரு 40 வயது பெண்மணி அப்படிங்கிறது நம்ம குறிச்சு வைக்க வேண்டிய முக்கியமான தகவல் ஆகும். இல்ல ரசுல்லா பல கல்யாணங்கள் திருமணங்கள் செஞ்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் வேற வேற காரணங்கள் இருக்கு. அல்லாவுடைய உத்தரவு இருக்கு, வேற வேற காரணங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பான முறையில பொதுவாக மனிதர்களுக்கு தோன்றுகின்ற அந்த அந்த லஸ்ட்ஃபுல் ஃபீலிங் அது காரணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய முதல் திருமணமே நமக்கு வந்து ஒரு ஒரு நிரூபணமாக அடையாளமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு அன்னைக்கு தீட்டா அவங்க வந்து ரசூலுல்லாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, அதை நான் எவரையும் உதாரணம் சொன்னேன். அவங்க இந்த மாதிரி தியானம் பண்றதுக்காக அங்க ஹீரா குகைக்கு போகும்போது 4 நாள் 5 நாள் 1 வாரம் தங்கி இருப்பாங்க. அப்போ அதற்கான சாப்பாடை கட்டி அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. கொடுத்து அனுப்பி அது சரியா போயிருக்கும்னு அவங்க இவங்க ஃபீல் பண்ணும்போது மறுபடியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கீழே கோவிக்கு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அது மட்டுமல்ல, ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கலீஜா அம்மையார் வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து அவங்க வந்து தன்னுடைய உண்மையான பெரிய ஆகிருதியில அந்த ஒரு ஒரிஜினல் ஃபார்ம்ல வந்து சக்குன்னு வந்து இறங்கிடுறாங்க. அதை பார்த்த உடனே ரசூலுல்லாவுக்கு பயம் வந்துடும். ஏற்கனவே பயந்து போயிருந்தா ஓடி வந்து, சம்மிலூனி சம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்வையால் போர்த்துங்கள். முதல் முறையா வந்து அவங்க ஹீரா குகையில பார்த்தப்ப வானத்துக்கு பூமிக்கு நின்றுட்டு இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரிஜினல் அந்த ஃபார்மை பார்த்து பயந்து போய் தானே வந்து மனைவியாட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து இங்க நிக்கிறாங்க. அப்ப அன்னை கதீஜா அவருடைய அறிவாற்றலை பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, இங்க வாங்க என்னுடைய இடது தொடையில மேல உட்காருங்கிறாங்க. அப்புறம் சொல்ல உட்காருறாங்க, இப்ப தெரியுறாரா பாருங்கிறாங்க. சொல்ல பார்த்து தெரியுறாரு அப்படிங்கிறாங்க. சரி இப்ப இந்த பக்கம் நான் வந்து வலது தொடங்க பக்கம் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப தெரியுறாரா பாருங்கிறாங்க, தெரியுறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, தெரியுறாங்களா சொல்லி கட்டி அணைச்சுக்கிறாங்க. இருக்கமா கட்டி அணைச்சு, இப்ப தெரியுறாரா பாருங்க அப்படின்னோடனே பார்த்துட்டு இப்ப தெரியல அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க பயப்பட வேணாம், வந்தவர் வந்து ஒரு மலக்கு தான், ஒரு சின்ன இல்ல, ஒரு மலக்காக இருக்கும் பட்சத்துலதான் நம்முடைய பிரைவசி தனித்துவத்துக்கு மரியாதை கொடுத்து ஒதுக்கி விடுவார்கள், அவர் ஒரு மலக்கு தான், அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சூழ்நிலைக்கு வேர்த்து கொட்டுது. அவங்க அச்சத்தோடு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அவ்வளவு அறிவார்ந்த மனைவியாக இருந்து ஆலோசனை சொல்லி அணைத்து பிடித்து பிசிக்கலாகவும் இமோஷனலாகவும் இந்த அந்த அணைப்பு
ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் இருந்து அவங்கள வந்து கண்ணியப்படுத்தி அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தொழுகை அப்படிங்கிற ஒன்று ஒரு ஃபார்முலாக அல்லாவால் வந்து நியமிக்கப்படுவதற்கு முன்னாடியே ஒரு மாதிரியான தொழுகையை ரெண்டு ரெண்டு ரக்காத்தா ரெண்டு கணவனும் மனைவியுமா அப்பப்ப தொழுது வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லா வந்து தன்னை நபியாக அறிவிப்பதற்கு முந்தைய காலம் அந்த காலத்திலேயே கூட ஒரு முறை கூட அன்னை கதீஜா அவர்கள் கபத்துல்லால இருந்த எந்த சிலையும் வணங்கியது, வீடுகளில் இருந்த எந்த சிலையும் சிலை வணக்கமே செய்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனைவியாக அவங்க இருந்தாங்க. ரசூலுல்லா அவங்களுக்கு அவங்களை இன்னொரு சிறப்பு என்ன, ரசூலுல்லாவுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளுமே அன்னை கதீஜாவுக்கு பிறந்தவங்க தான். எந்த மனைவிக்கும் குழந்தைகளே கிடையாது, ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அன்னை மரியம். மரியான்னு ஒரு எகிப்துல இருந்து ஒரு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள ரசூல்லா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ரசூல்லாவுக்கும் நான் குழந்தை பிறந்தது, இப்ராஹிம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை வந்து 2 வயசு 2.5 வயசுல வந்து அஃபா தாக்ஸ், அதனால வந்து அது அன்னை கதீஜாவுக்கு பிறந்த குழந்தைகளும் அஃபா தாயிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இருந்தவங்கள வந்து அன்னை ஃபாத்திமா அவங்க இருந்தாங்க. ரசூல்லா அஃபா தானது பிறகுதோ அவங்க அஃபா தான். மற்ற எந்த மனைவிமார்களுக்கும் பல்வேறு காரணங்களுக்காக திருமணங்கள் செய்யப்பட்டன, ஆனால் யாருக்கும் குழந்தை இல்லை. அன்னை கதீஜா அவர்கள் மட்டும்தான் அவங்க குழந்தை இருந்தது. எந்த அளவுக்கு ரசூல்லா வந்து அன்னை கதீஜா அவங்க பிரியம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அன்னை ஆயிஷா அவர்களுக்கு பொறாமை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அன்னை கதீஜா மேல ரசூல்லா பிரியம் வச்சிருந்தாங்க. அடிக்கடி வந்து அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. அன்னை கதீஜாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னாவோ, அல்லது இவங்க வீட்டுல ஆட்டுக்கறி ஆக்கியிருந்தாங்கன்னாவோ, இப்ப நம்ம ஆகுற மாதிரி வெள்ளிக்கிழமை முக்கியமானாலும் ஆட்டுக்கறி ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அங்க வசதி இல்லை. ஆட்டுக்கறி ஒட்டையக்கறி எல்லாம் வந்து எப்போ தான் கிடைக்கும். அவங்க ரசூலுல்லாவுடைய சாப்பிட்டு வாழ்ந்த உணவை பத்தி நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையே வெறுத்துரும். ஒரு காஞ்சி போன பிரெட் ரொட்டின்னு சொல்றோம்ல, சப்பாத்தி, அது அதுக்கு ஏதாவது தொட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு குழம்பு மாதிரி ஒரு ஐட்டம், அதுதான் வந்து உணவாக இருந்தது. பேரித்தம்பழம் பிரதான உணவாக இருந்தது. இப்ப நம்மள மாதிரி வந்து பிரியாணிலாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நான் கூட வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு எனக்கு இருக்கிற பல ஆசைகள்ல ஒரு ஆசை என்னன்னா, ரசூல்லா அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு என் மனைவி கையால பிரியாணி ஆக்கி தால்ச்ச சோர்னு ஒண்ணு ஆக்குவோம் இல்லையா, தால்ச்ச சோர்லாம் ஆக்கி ரசூல்லா அவங்க அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் பலமுறை கற்பனை செஞ்சிருக்கேன். ஏன்னா அவங்க நம்ம சாப்பிடுற ஃபுட்டு மாதிரி, நம்ம சாப்பிடுற ஃபுட்டு வந்து ரொம்ப ரிச் ஃபுட்டு, அந்த மாதிரிலாம் ஃபுட்டு அவங்க சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு போர் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டு தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க இருந்த மாதிரியான ஒரு மனிதராக நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, லட்சத்துல ஒரு பங்கு கூட நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க அப்படி உயர்வான ஒரு வாழ்க்கையை, ஒரு தரமான அழகான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்ப அன்னை கதீஜா அவங்களுக்கு வந்து 3 சிறப்புகள் உண்டு. ஒண்ணு வந்து அவங்க புரட்சிகரமான பெண், அவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். அந்த வகையில் அவங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு இந்த மாதிரி பிசினஸ் பண்ண ஒரு பெண்ணுடைய பேர் வந்து அதனுடைய வரலாற்றுல காணும். அன்னை கதீஜா மட்டும்தான் அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் உண்மனா அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து வரலாற்றிலே முஸ்லிமான முதல் பெண்மணியும் ஆகலாம் அப்படிங்கிற பெருமையும் அன்னை கதீஜாவுக்கு உண்டு. அப்புறம் ரசூலுல்லாவுக்கு குழந்தை பெற்று கொடுத்தவங்களும் அவங்க தான். அன்னை மரியம் குழந்தை பெற்றாங்க சொன்னேன், இப்ராஹிம் ஒரு ஆண் குழந்தை, அது இறந்து போச்சு. ஆனா உயிரோட வந்த குழந்தை வந்து ஃபாத்திமா. ஆண் குழந்தைகள் பிறந்தது 2 குழந்தை, 2 குழந்தைங்க இறந்து போச்சு, 2 மகன்களும். பெண் குழந்தைகள் மட்டும்தான் அல்லாஹ் வந்து சுல்லா பெண் குழந்தைகள் மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியும். ஆண் குழந்தைகள் எல்லாம் தவறி விட்டாங்க. எனக்கு முகமது இன்சா முகமது ரஃபின் பேர் வச்சாங்க. எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை, எனக்கும் ஆண் குழந்தைகள் இல்லை. பெண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் மட்டும்தான். 2 பெண் குழந்தைகளை வளர்ந்து அவங்க வந்து பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் அவர் ஒருத்தர் வளர்த்துட்டாருன்னா அவர் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் அப்படின்னு ரசூலுல்லா சொன்ன அதையும் சொன்னு எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். எனக்கு 3 பெண் குழந்தைகள், 3 பேரையும் வளர்த்து படிக்க வச்சு திருமணம் செய்து கொடுத்து இந்த பேர குழந்தைகளையும் பார்த்துக்கிறேன். அதனால அல்லாஹ் என்னையும் கன்சிடர் பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். அந்த பேர் முகமதுங்கிற பேரும் எனக்கு வச்சிருக்காங்க, முகமது ரஃபின்னு. இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து இருந்தாங்க. அன்னை கதீஜா அவர்கள் மேல எந்த அளவுக்கு ஃபுல்லா பிரிய வச்சிருந்தாங்க அப்படின்னா,
அவங்க இறந்து போன பிறகு, அவங்க இறந்து போன பிறகு அவங்களே வந்து குழி வெட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அவங்களே குழிக்குள்ள இறங்கி அந்த குழி எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. அவங்களே அந்த உடலை வாங்கி கீழே வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க முத முறையா தன்னுடைய மனைவியான அன்னை கலிதாவுக்கு தான் செய்யறாங்க. அந்த 3 வருஷம் பகிஷ்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த குறைச்சிகள் எல்லாம் சேர்ந்து 3 வருஷம் அவங்க எல்லாம் வந்து பகிஷ்காரம் செஞ்சு, ஒரு சாப்பாடு இல்லாம ஒண்ணு இல்லாம ஒரு 3 இயர்ஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். தபூத் தாலிபு ரசூலுல்லா அதுல வந்து கஷ்டப்பட்டதுல அன்னை கதீஜா அவர்களும் ஒருவர். அது ஒரு அதை விட ஒரு மோசமான கஷ்டம் வரலாற்றுல யாருமே பார்க்க முடியாது. காஞ்சி போன இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை அந்த குறைச்சிகள் வந்து, அந்த காபிர் குறைச்சிகள் உருவாக்கி இருக்காங்க அதிகாரம் இருக்கு என்ற காரணத்துல. அந்த மாதிரி ஒரு உருவாக்கி இருக்காங்க. அந்த பகிஷ்கரிப்புல 3 வருஷம் அன்னை கதீஜா அவர்களும் அவர்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த பகிஷ்கரிப்பு முடிஞ்சு விடுதலையாகி வந்து 3 நாள் தான் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. 3 நாள் கழிச்சு அவங்க வஃபாத் ஆச்சு அப்படின்னு வரலாறு கூறுகிறது. அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் அன்னை கதீஜா அன்னை பெருமான சல்லல்லாஹு அவர்களுக்கும் இடையில நடந்த ஒரு விவாதம், ரொம்ப சுவாரஸ்யமான விவாதம் ஒன்று. அது அன்னை கதீஜா தொடர்பாக நடந்த ஒரு விவாதம். இதை வந்து இதை சொன்னது வந்து எங்களுடைய ஞானாசிரியர் அஜித் மாமா அவர்கள் இந்த இந்த விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. இதை நான் வேற புத்தகத்துல படிச்சதுல, பட் எங்களுடைய ஷேக் அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்ச்சி. அன்னை ஃபாத்திமா அவர்கள் வந்து அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம், அன்னை ஆயிஷா வந்து அவங்க வந்து ரொம்பவும் ஹைலி இன்டெலிஜென்ட் வுமன், அவங்க ரொம்ப ஸ்ரோடு, ரொம்ப ஸ்ரோடு, ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப துணிச்சலானவங்க. அதெல்லாம் பார்ப்போம் நம்ம இன்ஷால்லா. அவங்க அன்னை ஃபாத்திமாட்ட வந்து என்ன பண்ணுவாங்களா வரும்போதெல்லாம், உங்க உங்க பாப்பாவுக்கு நான் தான் வந்து எங்கான இளமையான மனைவி அப்படிமா. இது ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, பல முறை அன்னை ஃபாத்திமா வரும்போதெல்லாம் அன்னை ஆயிஷா உங்க பாப்பாவுக்கு நான் தான் இளமையான மனைவி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது உங்க அம்மா ஒரு கிழவி அப்படின்னு சொல்லாம உங்க பாப்பாவுக்கு நான் தான் இளமையான மனைவி அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலா ஆகாத மாதிரியும் ஆகிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்க. யார் அன்னை ஃபாத்திமா, அன்னை ஃபாத்திமாவுக்கு இது புரியாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பெண் இல்லையா, அவங்க போய் பாப்பாட்ட ரசூலுல்லாட்ட போய் இந்த மாதிரி அடிக்கடி சொல்றாங்க பாப்பா அப்படின்னு ரசூலுல்லாட்ட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லா வந்து ரொம்ப ரொம்ப அழகான முறையில ஒரு தீர்வு வந்து ஃபாத்திமாவுக்கு கொடுக்குறாங்க. அப்படியா சொன்னா அறிவிட்ட அவ என்ன கேட்கிறான் பாரு அப்படின்லாம் சொல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா சொன்னாங்க, சரி அப்ப இனிமேல் அப்படி சொன்னாங்கன்னா நீங்க இப்படி பதில் சொல்லுங்க. எப்படி அப்படின்னா, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், எங்க பாப்பாவுக்கு நீங்க தான் இளமையான மனைவி, ஆனா எங்க அம்மாவுக்கு எங்க பாப்பா தான் இளமையான கணவர் அப்படின்னு சொல்லுங்க. புரியல, நீங்க இளமையான மனைவி எங்க ஒய்ஃப் நீங்க தான், ஆனா எங்க அம்மாவுக்கு யங் ஹஸ்பண்ட் எங்க பாப்பா தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மகளாருக்கு சொல்லி அனுப்பினாங்க. இது அதர்வைஸ் வந்து உங்களை கட்டிட்டது ஒரு கிழவன், ஆனா எங்க அம்மா கட்டிட்டது தான் ஒரு குமரன் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாம டெக்னிக்கலா அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அழகான பதிலை வந்து ரசூலுல்லா அன்னை ஃபாத்திமா அவர்கள் மூலமாக சொல்ல வச்சாங்க அப்படின்னு எங்களுடைய ஞானாசிரியர் மாமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் வந்தது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது அன்னை கதீஜா அவர்களை பற்றி சொல்வதனால் நாலு பேர் பேசிட்டு இருக்கலாம். இதனால் பல அன்னையர்களை பற்றியும் பேச வேண்டியிருப்பதால் நாம அடுத்தது போயிடுவோம். அடுத்தது வந்து அன்னை ஆயிஷா அவர்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து இருந்ததுலேயே வந்து ரொம்ப யங்கான வயசு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த வரலாறு. ஆனா அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. அவங்க எங்கேயான வயசு தான் மாற்றுக்கிறது இல்லை, அவங்க வயசு என்ன அப்படிங்கிறதுல வந்து அது விவாதத்துக்குரியது. புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு, இந்த ஹதீஸ் படி அவங்க அது அன்னை ஆயிஷாவே சொல்றதாக அது இருக்குது. அவங்க சொல்றாங்க 6 வயசுல என்னை வந்து நிஸ்பத் நிச்சயம் பண்ணாங்க, 9 வயசுல வந்து நான் வந்து மதினால வந்து என்னோட வீடு கூடினாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா சொல்றதாக ஒரு
ஒரு நபி முறை இருக்குது. அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம நினைக்கிற 6 வயசு, நம்ம நினைக்கிற 9 வயசு அல்ல அப்படிங்கிறதா எனக்கு விளங்குது. எப்படி அப்படின்னா, அரேபியர்களுக்கு வந்து 10 அப்படிங்கிற நம்பரை சொல்ற பழக்கமே கிடையாது. நீங்க புகாரிலே பாத்தீங்கன்னா, லைலத்துல் கதிர் இரவு நம்ம எப்போ கொண்டாடுறோம், 27வது இரவு தான் கொண்டாடுறோம். ஆனால் அது கடைசி 10 ஒற்றை படை என்ன வரும் அப்படின்னு சொல்றது, 23ல வரலாம், 25ல வரலாம், 27ல வரலாம் அப்படின்லாம் ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னா, 23ல வரலாம், 25ல வரலாம், 27ல வரலாம் அப்படின்னு இல்லை, 3ல வரலாம், 5ல வரலாம், 7ல வரலாம்னு தான் இருக்கு. ஆனால் நம்ம 3லயோ 5லயோ 7லயோ பார்க்கறது, 23ல, 25ல, 27ல தான் பார்க்கறோம். என்ன காரணம் அப்படின்னா, 10 அப்படிங்கிற எண்ணை வந்து சொல்லுகின்ற பழக்கம் வந்து அரபியர்களுக்கு இல்லை. அவங்க 10 தான் ரசூல், 10 சொல்ல மாட்டாங்க, 10 தான் ரசூல் பண்ணாங்க, இப்படி ரெண்டு வரலையும் இப்படி காட்டுவாங்க 10 அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. 9 தான் எண்ணுவாங்க போட்டுருக்காங்க, அதுக்கு மேல 10 10க்கு மேல எண்ணுகின்ற பழக்கம் இல்லாதவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து சொல்ல விரும்புறேன், அன்னை ஆயிஷா அவர்களுடைய சகோதரி அக்கா, அவங்க பேரு அஸ்மா, அவங்க வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க ரசூலுல்லாஹி. ரசூலுல்லாஹும் அபூபக்கர்களும் தவறுக்கு வகையில மதீனாவுக்கு போறதுக்காக, ஹிஜ்ரத் பண்றதுக்காக அந்த தங்கி இருந்த போது இரவு நேரத்துல உணவு எடுத்து கொண்டு போய் கொடுத்தது அன்னை அஸ்மா அவர்கள். அப்ப சின்ன பொண்ணு, ஆனா ரொம்ப துணிச்சலா அவங்க அந்த காரியத்தை அவங்க பண்ணி யாருக்கு தெரியாம பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து அபூ லாப வந்து கேக்குறாரு, எங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்க, அன்னை அசுமா வந்து சின்ன பிள்ளை தெரியாதுங்கிற சொல்றாங்க. ஓங்கி ஒரு அற உள்ள அதுல வந்து ரொம்ப அவங்களுக்கு கண்ணை பழுத்துருது. அப்ப கூட அவங்க வந்து உண்மையை வந்து அவர்கிட்ட வந்து இந்த எதிர்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு உறுதியான ஈமான் படைத்த ஒரு சின்ன பெண்ணாகவே அந்த காலத்திலேயே அவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஹிஜ்ரி 73ல வஃபாத் ஆகுறாங்க, அப்ப அவங்களுக்கு 100 வயசு. அப்ப ஹிஜ்ரி 73 100 வயசு அப்படின்னா, ஹிஜ்ரி 1ல என்ன வயசா இருக்கும், 27 வயசா இருக்கும். ஹிஜ்ரி 73ல 100 வயசு இவங்களுக்குன்னா, ஹிஜ்ரி 1 அவங்களுக்கு 27 வயசா இருக்கும். ஹிஜ்ரி 1னா ரசூலுல்லாஹி மக்கா மதீனாவுக்கு போன அந்த காலகட்டம். ஹிஜ்ரி 1க்கு அப்புறம் மதீனாவுக்கு போன பிறந்தா அன்னை ஆயிஷா வந்து திருமணம் செய்யறாங்க, வீடு கூடுறான். அப்ப ஹிஜ்ரி 1 அல்லது 2 வச்சுக்கோமே. அப்ப ஹிஜ்ரி 1 அன்னை அஸ்மாவோட வயசு வந்து 27, அன்னை அஸ்மா அன்னை ஆயிஷாவோட 10 வயசு குறைவு அப்படின்னா, அப்ப அன்னை ஆயிஷாவுக்கு 17 14 வயசு இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளாத இருக்கு. இது உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன், சிந்தனைக்கு நான் இதை வைக்கிறேன். அது இதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்ல மாட்டேன், அதுதான் அப்படின்னு நம்ம அடிச்சு எடுத்துக்க வேண்டாம். இப்படியும் பலர் யோசிக்கிறாங்க, பல ஸ்காலர்ஸ் யோசிக்கிறாங்க. யூடியூப்ல இதை பத்தி நிறைய ஃபாரன் அகைன்ஸ் வீடியோக்கள் நிறைய இருக்குது. இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் கண்டிப்பான முறையில நினைக்கிறேன். அவங்க அவ்வளவு சின்ன பிள்ளையா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக. அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ரூடு ஸ்ரூடு சொல்ல முடியா, ரொம்ப சூடிகையான, ரொம்ப அறிவாற்றல் மிக்க ஒரு 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 குழந்தையாகவே வளர்ந்துருக்காங்க. ஒரு பெண்ணாக, அவங்க சின்ன பெண்ணாக இருந்தப்ப கூட பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொம்மைக்கு வந்து ஏதோ ஒரு ஹார்ஸ் மாதிரி ஒரு பொம்மை, அதுக்கு ஒரு தலையில ஒரு கொம்பு மாதிரி இருந்திருக்கு. அப்ப ரசூல் அந்த பக்கம் போய் போனப்ப கேட்டிருக்காங்க, என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து குதிரை அப்படின்னு இருக்காங்க அன்னை ஆயிஷா. ரசூல் அவர் கேள்வி கேட்டிருக்காங்க, குதிரையா, குதிரைக்கு வந்து கொம்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அன்னை ஆயிஷா பதில் சொல்லியிருக்காங்க, ஏன் கொம்பு இருக்காது, சுலைமான் நபியுடைய குதிரைக்கு கொம்பு இருந்தது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து அவ்வளவு அறிவாற்றல் மிகுந்த பெண்மணியாக அன்னை ஆயிஷா அவர்கள் இருந்திருக்காங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து எல்லா மனிதனுக்கும் உள்ளதான், அதாவது தனக்குத்தான் தன்னுடைய கணவர் வந்து தன்மையாதான் பிரியமா இருக்கணும் அப்படின்னா, அன்னை பெருமாள் அவர்களுக்கு பல மனைவி முறையை தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல மனைவிகளை இவங்களுக்கு பிடிக்காது. மகன் அன்னை மரியம் இஜிப்துல இருந்து வந்த அந்த மரியம் அவர்களை இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க இவங்க ஒரு குரூப் வச்சிருப்பாங்க, அந்த இவங்களுக்கு சாதகமான ஒரு குரூப். அது யாருன்னா அவங்க அன்னை ஹஃப்ஸா, அது துமர் அவர்களுடைய மகளாகிய அன்னை
அன்னை அஃசா, அவங்க அப்புறம் அன்னை ஜுவைரியா, இந்த மூணு பேர் ஒரு குரூப். இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மற்ற மனைவிகளுக்கு ஏதாவது கிண்டல் செய்யறது அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் மனைவிகள்லாம் வந்து ஒற்றுமையாக தான் வாழ்ந்திருக்காங்க. உதாரணமா அன்னை சௌதா அவர்களோட, அன்னை சௌதா அவர்கள் வந்து ரொம்ப வயசானவங்க. உதாரணம் அன்னை சௌதா அவர்களும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் ஒரு விளையாட்டு என்னன்னா, ஏதாவது சமைச்சிருக்காங்க, சாப்பிட சொல்லியிருக்காங்க, அவங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அன்னை சௌதா வேணாம்னு சொன்னோடனே அந்த சாப்பாட்டுல தட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்து அவங்க முகத்துல தலைய விட்டுருக்காங்க. தலைய விட்ட உடனே அப்ப ரசூல்லா பகுதியில் உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்லாங்க, என்ன அவங்க தலைய விட்டாங்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீயும் திருப்பி தடவும் அப்படின்னு ரசூல்லா சொன்ன உடனே அன்னை சௌதா அந்த தட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்து அன்னை ஆயுதா முகத்துல அவங்க தலைய விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நட்பரோட அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு 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 விஷயம் வந்து நான் வந்து ஒரு மார்க்க சொற்பொழிவில் கேட்டேன், அது உங்களோட இங்கே பேசி வருங்க. அது என்ன அப்படின்னா, அன்னை ஆயிஷா வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலான கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரசூல்லாட்ட. என்ன அப்படின்னா, ரசூல்லா வந்து ஒரு ஷிஃப்ட் ஷிஃப்ட்ல ஒவ்வொரு மணி வீட்டுக்கு போவாங்க. அப்போ அன்னை ஆயிஷா அவங்க வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா கேட்டிருக்காங்க, உங்க மனைவிகளே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின். அப்ப அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்ப ஸ்கூல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆண்டி உங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதோட மேட்டரை விட்டுக்கலாம். ஆனா அவங்க அதுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்க எல்லா மனைவிமார்களும் இருக்கும்போது சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சங்கடமான ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வியை சொல்லாட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன பழக்கம்னா, ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு எந்த மனைவி வீட்டுல அவங்க தங்கியிருக்காங்களோ அந்த மனைவி வீட்டுக்கு சாயங்கால நேரத்துல எல்லா மனைவிமார்களும் வந்து கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒற்றுமையா அந்த மனைவிகள்லாம் இருந்திருக்காங்க மனைவிகள். அப்ப ரசூலுல்லா அந்த மாதிரி டெக்னிக்கல் கேள்வி கேட்டவொடனே என்ன பதில் சொல்லணும், அது எப்படி சொல்ல முடியும், அது ரொம்ப சங்கடமாயிரும், வேணாம் மனசுக்குள்ளே வச்சுக்க அப்படிதான் சொல்லிருக்கணும். ரசூலுல்லா சொல்றாங்க, சொல்றேன், எல்லா மனைவிமார்களும் இருக்கும் போதும் நீ தான் வந்து எனக்கு ரொம்ப பிரியமான மனைவிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு மார்க்க சொற்பொழிய பயன்ல கேட்டது. ஒரு கேரிச்சம்பழத்தை அவங்ககிட்ட கொடுத்து இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி நீ சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஏதோ புருஷன் நமக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க போடுறதுன்னு அவங்க வாங்கி சாப்பிட்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சொல்ல என்ன பண்ணாங்க, அடுத்த ஷிஃப்ட்ல எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கும் போய் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து இதே யாராவது சொல்லியிருக்காங்க, இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிடுங்க, ஆனா இந்த இது உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி வேற யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லா மனைவிமார்களுக்கும் பேரிச்சம்பழம் போயிடுச்சு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போயிடுது, வேற இவருக்கு கொடுத்தது அவருக்கு தெரியாது. அந்த தனித்தனியா அந்த மனைவிமார்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தான் அந்த பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு மனைவியும் நினைத்து கொண்டாரு. அப்புறம் வழக்கம் போல ஒரு ஷிஃப்ட்ல வந்து மாறி அந்த அன்னை ஆயுஷா அந்த வீட்டுல எல்லா மனைவிமார்களும் இருக்கும் போது அது டெக்னிக்கல் பாம்பத்துக்கு அன்னைக்கு ஆயுஷா போடுறாங்க. என்னன்னா, அன்னைக்கு நான் உங்களை கேட்டேனே, நீங்க சொன்னீங்களே உங்க மனைவிகளே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்கல்ல, அந்த பதில் இப்ப சொல்லுங்க அப்படின்னு அவங்கள கான்வர் பண்ணி ஒரு கேள்விய ஒரு கேள்வி குண்டை தூக்கி ரசூலுல்லாட்ட போடுறாங்க. அப்புறம் ரசூலுல்லா சொன்னாங்களா, நான் எந்த மனைவிக்கு சில நாட்களுக்கு முன்பு பேரிச்சம்பழம் கொடுத்தனோ அந்த மனைவி தான் எனக்கு ரொம்ப பிரியமான மனைவி அப்படின்ட்டாங்க. அப்ப அன்னி ஆயிஷா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்க தானே பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, எல்லா மனைவியும் ஹாப்பி ஆயிட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே பேரிச்சம்பழத்தை கொடுத்துருக்காங்க, அது தனித்தனியா. அப்ப இந்த மாதிரி ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ப்ராப்ளத்தை ரொம்ப வயசான முறையில ஒரு ஞானமுள்ள ஒரு ரொம்ப அறிவார்ந்த முறையில இந்த பிரச்சனையை அவங்க வந்து தீர்த்து வச்சிருக்காங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்னா, 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை வந்து அன்னை ஆயிஷா வந்து அறிவிச்சிருக்காங்க. ரசூலுல்லா சொன்ன நபிமொழிகளை 2000க்கு மேல அவ்வளவு ஹதீஸ்களை வந்து மற்ற மனைவிகள்ல யாருமே அறிவிச்சது, 2, 3, 10, 15 அப்படி அறிவிச்சிருக்காங்க. 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை வேற யாரும் அறிவிச்சது. அவங்க ரொம்ப அறிவானவங்க அப்படிங்கிறது இன்னொரு உதாரணம். அவங்க மேல ஒரு பழி வந்துருது இல்லையா, ஒரு ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து தவறி இருப்பாங்களோ
அவர் செய்திருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று ஒரு கட்டத்தில் வந்துடுது. ஏன்னா அவங்க அந்த மாலையக்காரன்னு ஒரு இடத்துல போகும்போது தேடி போகிறாங்க, அவங்க வெயிட் இல்லாத ஒரு ஒரு லைட் வெயிட் பாடியாக இருந்ததுனால அவங்க ஒட்டகத்துக்குள்ளே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஒட்டகத்தை ஓட்டிட்டு எல்லா ஊருக்கு வந்துடுறாங்க. இவங்க போய் தேடி பிடிச்சி மாலையை எடுத்து கொண்டு வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இருட்டை எடுத்து அங்கேயே அவங்க படுத்து தூங்கிறாங்க. அப்புறம் ஒரு சகாபி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒட்டகத்தை அவர் ஒட்டகத்தை கொடுத்து அது மேலே அவங்கள உட்கார வச்சு அவர் அந்த கயிற்றை பிடிச்சி நடந்துடுவாராரு. ஆனால் அதை வந்து ஒரு வதந்தி ஒன்று பரவிடுது. அந்த வதந்தியை வந்து அதை அந்த வதந்தியின் காரணமாக ஃபுல்லாக அதை நம்பலை. அந்த வதந்தியின் காரணமாக கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு ஆயத்து இறங்குது, அருளப்படுது. அது அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து மாசற்றவர்கள் அப்படிங்கிறது அந்த ஆயத்துலேருந்து வெளியாகிறது. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரசூல்லா அன்னை ஆயிஷா அவங்க அந்த ரசூல்லா அவங்க இருந்த வீட்டில் இல்லை, அவங்க அபூபக்கர் அவங்க வீட்டில் தான் அவங்க அந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அங்கே தனியாக இருக்கிறாங்க. அதாவது ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில், இது உண்மை தெரிகிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் அவர் ஒரு ஆயத்து மூலமா அந்த அவங்க வந்து கண்ணியமானவர்கள் அப்படின்னு அந்த ஆயத்து மூலம் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் வந்து அபூபக்கர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆயத்து எனக்கு அருளப்பட்டு விட்டது, ஆயத்தை வந்து தூய்மையானவங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களா, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போவாங்களாம், அன்னைக்கு ஆயிஷா பார்ப்பாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம், வேற ஒன்றும் பேச மாட்டாங்க, மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு மனைவியோட வழக்கம் போல எப்போதும் பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. இந்த வருத்தம் அன்னைக்கு ஆயிஷாவுக்கு ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு. தான் தவறு செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க. அப்ப இவங்க ரொம்ப மன வருத்தத்தோட இருக்காங்க. இந்த ஆயத்து இறங்கியிருந்தோம் அவங்க புனிதமானவங்க தூய்மையானவங்க அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்ல வந்து சொல்லி ஆயிஷா அவங்க எல்லாம் அழைக்கிறாங்க. அப்ப அபூபக்கருடைய மனைவி ஆயிஷா அவருடைய அம்மா போய் நீ வந்து புனிதமானவள் அப்படின்னு வந்து அல்லாஹ் ஆயத்து அருளிட்டான், ரசூலுல்லாவுக்கு நன்றி செலுத்து, ரசூலுல்லா வந்து பாரு சலாம் சொல்லு நன்றி செலுத்து அப்படின்னு சொல்ற கூப்பிடுறாங்க. அப்ப அண்ணன் ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாவுக்கு நான் ஏன் நன்றி செலுத்தணும், என்னை தூய்மையானவள் என்று சொல்றது அல்லாஹ் தானே, அல்லாவுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட வந்து இந்த அவங்களோட அவங்க ஸ்டாண்டை வந்து அன்பான கணவராக இருந்த போதும் ஸ்டாண்டை விட்டு கொடுக்காமதான் எப்போதுமே அவங்க இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அறிவாற்றலும் துணிச்சலும் மிக்க ஒரு பெண்மணியாக அவங்க இருந்திருக்காங்க. இது அண்ணன் ஏஷா அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள். அதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நேரில் பார்த்த இரண்டு பேர்ல அன்னி ஆயிஷா ஒரு ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னிஜா அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. அது அந்த நிகழ்ச்சிகளை சொன்னேன். அன்னி ஆயிஷா ஒரு தடவை வந்து குதிரை மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அசுல்லா அந்த குதிரையை அவங்க தலையை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை அன்னி ஆயிஷா பார்க்குறாங்க, பார்த்து என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒரு குதிரை மேல நிற்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அசுல்லா சொல்லியிருக்காங்க, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் உங்களுக்கு சலாம் சொல்கிறார் அப்படின்னு இவங்க வலைக்கும் சலாம் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரிலே ரெண்டு இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆயிஷா அந்த பெருமை கூறியவர்களும் ஒரு ஏற்பாங்க அவங்க இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தர்ம சிந்தை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு 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 பின்னாக அவங்க இருந்திருக்காங்க. ஒரு தடவை அவங்களுக்கு வந்து 70 முவாவியா அவங்க வந்து கலீஃபா இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்காக 70,000 திரகங்கள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய காசு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு செலவு எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து தர்மம் செஞ்சுக்கலாம். ஆனால் என்ன பண்றாங்கன்னா 70,000 திரகத்துக்கு உடனே தர்மம் பண்ணிருந்தாங்க. அப்ப வீட்டுல இருந்த அந்த ஒரு வேலைக்கார பெண்மணி சொல்லுவாங்க, வீட்டுல வந்து ரொட்டி சுடுறது வாங்குறதோட காசு இல்லாமல் இருக்கேன், அதுக்காக காசு நீ எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, அப்படியா வீட்டுல அந்த மாதிரி கூட காசு இல்லையா, நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னா அவ்வளவு காசு தருவம் பண்ணிட்டு. அந்த மாதிரியான ஒரு தர்ம சந்தை உள்ளவர்கள். அது மட்டுமல்ல, நபிமொழிகளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க யாரு, அன்னை ஆயிஷா. இந்த காரியத்தை வந்து வேற எந்த மனைவிமார்களும் செஞ்சதாக தகவல் இல்லை. அது என்னன்னா, ஒரு ஹதீஸ் இருக்குது,
ஒரு ஒரு யூசர் இறந்து போயிடுறாரு. வீட்டில் வந்து ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. ஆனால் எப்படி மெசேஜ் போயிடுதுன்னா, அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது குழியில மண்ணறையில. அப்போ எப்படி ஹதீஸ் சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த யூசர் இறந்ததுக்காக ஒப்பாரி வச்சு இவங்க அழுதாங்க, அதனால அவருக்கு மண்ணறையில் தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இன்னி ஆயிஷாட்ட போகுது. இப்போ அன்னி ஆயிஷா சொல்றாங்க, இல்லை இல்லை அது அப்படி இல்லை சொல்லலாம், அப்படி சொல்லலை. யூதர் இறந்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற, அது வேற ட்ராக். அவருக்காக வீட்டில் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. அதுக்கு இதுக்கு லிங்க் பண்ணி பேசல. அவர் தனியா அங்கே மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அது வேற, அது இவங்களுக்கு தெரியாது. இவங்க அழுதுட்டு இருக்காங்க, இது வேற, ரெண்டுக்கும் லிங்க் இல்லை, அதனால இவங்க அழல. அது எப்படி இவங்களுக்கு தெரியும்? அவர் மண்ணறைக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டவர் வந்து கொடுமை செய்யப்படுறதோ தீவினை செய்யப்படுறதோ நிர்ணயம் கொடுக்கப்படுவதோ, அவர் அங்க கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர் அடக்க மாட்டாங்க. அவர் போனதுவா இவங்க வீட்டில் உள்ளவங்க அழுதுட்டாங்க, ரெண்டுக்கு லிங்க் இல்லை அப்படின்னு அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த ஹதீஸ் பாவெல்லாம் வந்து விளக்கம் சொல்றாங்க. அப்புறம் அது அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு ஒரு தமிழ் மொழியை அறிவிக்கிறாங்க. இது என்னன்னா, பெண் வாகனம் வீடு ஆகியவற்றில் துர்சகனம் கெட்ட சகனம் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள் அப்படின்னு அது அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்புறம் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, அது அப்படி இல்லை, அபூ ஹுரைரா பாதுகா தான் வந்தாரு, ரசூலுல்லா ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்ப அவர் வரல, செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஹதீஸுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா, யூசர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நினைத்துக் கொண்டிருந்தார்கள், வீடு வாகனம் பெண் இந்த மூன்றும் மூன்றிலும் கெட்ட சகுனம் உள்ளது அப்படின்னு ரசூலுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. யூசர்கள் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரசூலுல்லா சொல்லும் போது அவர் வரல, அடுத்த பாதையை சொல்லும் போதுதான் அவர் வந்தாரு. அதை மட்டும் அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு, அந்த முழு ஹதீஸ் அல்லாது, முழு ஹதீஸ் இப்படிதான் அப்படின்னு அந்த ஹதீஸுக்கு அவங்க சரியான விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. நபித்துறவர் அபு சயீத் குதிரி அப்படிங்கிறவங்க அப்பா தர நேரம் வந்துருச்சு, சாபி இறக்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு பொது ஆடையை கொடுங்க எனக்குன்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிறாங்க. கேள்வி கேட்டதையும் அவங்க சொல்றாங்க, அது எந்த ஆடையில அப்பா தவறாரோ அதே ஆடையில எழுப்பப்படுவார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாங்க. அந்த ஹதீஸ பத்தி அன்னை ஆயிஷாட்ட வந்து அந்த தகவல் வந்து அவங்க சொல்றாங்க, இல்லை அது அப்படி இல்லை, ரசூலுல்லா வந்து நல்ல நல்ல ஆடைகள் அப்படின்னு சொன்னது ஆக்சுவலான ட்ரெஸ் இல்ல, நற்செயல்கள் தான் உங்க நல்ல ஆடைகள், நற்செயல்களை தான் ரசூலுல்லா ஆடைகள்னு சொன்னாங்க. ஆக்சுவலான ட்ரெஸ் அவங்க சொல்லல, அது சிம்பாலிக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற விளக்கத்தை ஹதீஸுக்கு அன்னை ஆயிஷா தான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு மனைவியாக, ஒரு பெண்ணாக அவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது அன்னை ஹர்ஷா அவர்கள். அன்னை ஹர்ஷா அவர்கள் வந்து அது உமர் அவருடைய மகள் மகளாக இருந்து, அன்னை ஹர்ஷா அவர்கள்ட்ட இருந்த ஒரு குணம் வந்து கொஞ்சம் கோப குணம் உடையது, அதனால பல பேர் வந்து அவங்கள மறுமணம் செய்து கொள்வதற்கு தயங்கினார்கள். ஒவ்வொரு போய் அது ரொம்ப கேட்குறாங்க, அவங்க வந்து முடியாதுன்றாங்க. ரசூலுல்லா தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய முதல் கணவர் வந்து பதில் போரில் ஏற்பட்ட காயங்களால் மதினால ஒஃபாத் ஆகிடுறாங்க. ஆனால் அன்னை அப்சா அவர்கள் வந்து ரசூலுல்லாவுடைய மணிமார்களே ரொம்ப தழுவுறது, அதிகமாக நோம்பு பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. எப்படி அதிகமான கோபம் இருந்ததோ அதே மாதிரி அதிகமான தொழுகை, அதிகமான நோன்பு, இதெல்லாம் வந்து அன்னை அப்சா அவர்கள்ட்ட இருந்து அதெல்லாம் வந்து அது தொமர் அவர்கள் வந்து ஹசரத் அப்சாருடைய கணவர் இறந்து போன பிறகு அவங்கள தன் மகளை திருமணம் செய்யறதுக்கு சொல்லி ஒவ்வொருத்தராக போய் ஒவ்வொருத்தரே கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து மறுத்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது உஸ்மான்கிட்ட கேட்குறாங்க, உஸ்மான் மறுத்துடுறாங்க. அது அபூபக்கர்கிட்ட கேட்குறாங்க, அபூபக்கர் வந்து மறுத்துடுறாங்க. அப்போ வந்து அப்போ அதுக்கு ரசூலுல்லாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, உஸ்மானை விட சிறந்த ஒரு கணவரை உங்கள் மகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான், உங்கள் மகளோட சிறந்த ஒரு பெண்ணை உஸ்மானுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லா பதில் சொல்கிறாங்க. என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு உமர் வந்து ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லா சொல்கிறாங்க,
ஏன்னா இவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு அவங்களும் முடியாதுன்றாங்க. அவர் சொல்றாங்க, உஸ்மானை விட சிறந்த கணவரை உங்க மகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான், அவங்க மகளை விட சிறந்த ஒரு பெண்ணை உஸ்மானுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அது உமருக்கு ஒண்ணும் புரியல. என்னால கடைசியில் ரசூல்லா தான் அதுல உமருடைய மகளை அப்சா அண்ணி அப்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க உஸ்மானோட சிறந்த கணவர் இல்லையா, அது அப்போ உஸ்மானோட சிறந்த கணவரை அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து தன்னுடைய மகளை உஸ்மானுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க, அப்ப உங்களுடைய மகளோட சிறந்த ஒரு பெண்ணை உஸ்மானுக்கு அல்லாஹ் திருமணம் செய்து வைப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான முறையில் அவர்கள் வந்து அவங்க அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், குரான் பதி தொகுக்கப்பட்டு அது ஒரே அது அது தகுப்பக்கிற கலீஃபா அந்த காலத்துல அந்த சஜஷன் அது துமர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹாபிஸ்கள் நிறைய மோதாயிட்டாங்க போர்களில், வெளியே போயிட்டு இருந்தா குரானையும் வந்து மறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம், அதனால வசனங்கள் எல்லாம் தொகுத்து ஒரே புத்தகமா தொகுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. சொன்ன பிறகு அது தொகுப்பக்கர் வந்து அதை வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த குரான் தொகுக்கப்படுது, தொகுக்கப்பட்டு அந்த காப்பி வந்து முதல்ல யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா அன்னை ஹஃப்ஸா அவங்கள்ட்ட தான் அந்த காப்பி இருக்கு. அவங்கள்ட்ட தான் வந்து அப்புறம் அதுக்கு துஷ்மான் கண்டிப்பாக ஆன அந்த காப்பியை வாங்கி அதை பிரதிகள் எடுத்து உலகம் பூரா அவங்க அனுப்புவாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற குரான்லாம் வந்து அதுக்கு துஷ்மான் அவர்கள் பிரதி எடுத்து கொடுத்த அந்த காப்பி தான் நம்ம எல்லாம் இப்போ ஓதிக்கிட்டு இருக்கு. இந்த குரான் ஆகும் அது சேர்ந்து வரல போடலை, அதுக்கப்புறம் சேர்ந்து வரலாம் போடப்பட்டு இப்போ நம்ம அந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கோம். இதை அன்னை அப்சா அவங்க 59 வயசுலேயே வந்து வஃபாத் ஆச்சாங்க அன்னை அப்சா. ஆனால் வஃபாத் ஆகும்போது அன்னை அப்சா அவர்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை காண முடிந்தது. அந்த மாதிரியான ஒரு மௌத்தை அல்லாஹ் நமக்கும் தர வேண்டும், எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நோன்பு பிடிச்சிட்டு போது மௌத்தா போனா அவளுக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மௌத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அடுத்தது அன்னைக்கு ஜைனப் பிந்தி ஹுசைமா அல்லது ஹுசைமா, இவங்க பேரை வந்து பல வரலாற்று ஆசிரியர்கள் வந்து குறிப்பிடவே இல்லை. இவங்களுக்கு வந்து ஏழைகளின் அன்னை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா பசியோட யாராவது வந்தா ஏதாவது கண்டிப்பா கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 8 மாசத்துலேயே அவங்க கல்யாணம் ஆகி 8 மாசத்துலேயே அஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ வயசு ரொம்ப இளமையான வயசுல 30 வயசு தான் ஆகும் அப்போ அஃபாத் ஆயிட்டாங்க. பெருமானார் இருக்கும்போது அஃபாத் ஆன 2வது மனைவி இவங்க தான். முதல் மனைவி அன்னை கரை கஜிதா, 2வது மனைவி இவங்க. அப்புறம் அன்னை உம்மு சலாமா அங்க ஏற்கனவே அபிசினியால இது பண்ணி அங்க இருந்தவங்க, அங்க 4 குழந்தைங்களுக்கு தாயவங்க. கணவர் வந்து பல போர்க்களங்கள்ல கலந்துக்கிட்டு அந்த போர் காயங்கள் உடைய விளைவாக அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பல இறை வசனங்கள் இவங்க இவங்களோட ரசூல்லா இருக்கும்போது அருளப்பட்டது. அந்த சிறப்பு வந்து இவங்களுக்கு அன்னை உம்மு சலாமா அவங்களுக்கு உண்டு. உம்மு சலாமானா உம்முனா உம்மா சலாமானா அம்மா சலாமா அவருடைய அம்மான சலாமான ஒரு குழந்தை அவங்க இருந்தது, ஆனால் அவங்க உம்மு சலாமா அப்படின்னு அறியப்படுறாங்க. ஹுதைபியா போர்ல வந்து இவங்க ஒரு முக்கியமான காரியம் பண்றாங்க. ஹுதைபியா போர்ல சாரி ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்படுது. அதுல முஸ்லீம்களுக்கு வந்து அதுல விருப்பமே இல்லை, ஏன்னா அவங்க கை ஓஞ்சி இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் ஏன் இணைஞ்சி இறங்கி போகணும், அவங்களை அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு மக்காவுக்குள்ள போய் உம்ரா செய்ய போயிட வேண்டியதானே அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி உடன்படிக்கை செஞ்சு இந்த உடன்படிக்கையில பல விஷயங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு பாதகமாக இருப்பதை போல எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அதை எழுதுறாங்க. எழுதி முடிச்ச உடனே அது கையெழுத்தாகுது. கையெழுத்தான பிறகு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், முடிய இறக்கி சேவ் பண்ணிட்டு குர்பான் கொடுத்துட்டு உம்ரா செய்ய அந்த கடமைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் யாருக்கும் அதுல வந்து ஆர்வம் இல்லை, அவங்க சொன்னதை யாருமே வந்து செய்யல. எல்லாரும் பிசாம இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யாம இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்ப அன்னை உம்மு சலாமா தான் என்ன பண்றாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்ககிட்ட வருத்தப்பட்டு செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கன்னு. நீங்க யார்ட்டையும் பேசாதீங்க, வெளியே போங்க, நீங்க உங்க முடிய கட் பண்ணீங்க, நீங்க சேவ் பண்ணீங்க, நீங்க குர்பானி கொடுங்க,
யார்ட்டையும் பேச வேணாம், நீங்க மட்டும் இதை செய்யுங்க, எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லா வழியே போயிட்டு அவங்க ஷேவ் பண்ணிக்கிறாங்க, முடிய போய் வெட்டிக்கிறாங்க, அல்லது முடிய அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ஹெராம் கட்டிக்கிறாங்க, குர்பான் கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா சகாபாக்களும் இதை பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்லியான ஒரு சஜஷன், ஒரு ஐடியாவை அவங்க தான் வந்து ஹுதைபியால சொல்லாக்க கொடுக்குறாங்க. 387 நபிமொழிகளை இவங்க மனப்பாடமா வச்சிருந்தாங்களாம். சட்டப்பூர்வமா தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு மார்க்க அறிவு, மொழி ஆளுமையும் அவங்க இருந்தது. தொழிலாளர் மனைவிமார்கள் கடைசியா பார்த்தானது இவங்க தான். அப்புறம் வந்து அன்னை சைனம் பின்தி ஜாஷ், இவங்க வந்து ரசூலுல்லாஹி குடும்பத்தில் உள்ளவங்க. ஏற்கனவே வளர்ப்பு மகனாக இருந்த சயீத் பின் ஹாரிதா அவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கப்பட்டது. ஆனா அவருக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல, அது வந்து ஒரு கேஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி அங்க வந்து அது கருதப்பட்டுருச்சு. இவர் வளர்ப்பு மகன், ஒரு அடிமையா இருந்தவர், ஆனா மகனா வளர்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ். வளர்ப்பு மகன்லாம் மகன் இல்லைன்னு ஆயிரத்தி வேற அருளப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லாஹ் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க கல்யாணம் நடந்தது. ஆனால் அந்த கல்யாணம் ஒரு அன் ஹாப்பி மேரேஜாகவே இருந்தது. அப்புறம் ஆயிரத்தி அருளப்பட்ட பிறகு ரசூலுல்லாவே அவங்கள ஜைனப் பின் ஜாஷா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஜைனப் பின் ஜாஷ் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய மிக மிக அழகான மனைவிகள்ல மூணு நாலு மனைவிகள் ரொம்ப அழகா இருப்பாங்க. அன்னை கதீஜா ரொம்ப அழகா இருப்பாங்க, அன்னை ஆயிஷா ரொம்ப அழகா இருப்பாங்க, அன்னை ஜைனப் பின் ஜாஷ் ரொம்ப அழகா இருப்பாங்க, அன்னை மரியம் இஜிப்சியன் வைஃப் அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. எல்லா மனைவியும் அழகா தான் இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. வரலாற்று ஆசிரியர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட நான்கு மனைவிமார்கள் இவங்க. இவங்க வந்து ரசூலுல்லாஹி குடும்பத்தில் வந்தவங்க. அப்துல் முத்தலபுடைய மக வைத்து பேர் இவங்க. இவங்க வந்து இவங்க வலிமா விருந்து கொடுக்கும்போதுதான் ஹிஜாபு, ஹிஜாபோட பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற வசனம் அருளப்பட்டது அப்படிங்கிற தகவல். அன்னை ஆயிஷா வேற ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பழி சொல்லப்படும், அந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா. இவரை ஒரு ஆயிரத்தி இருந்தது அந்த அது அது அன்னை ஆயிஷா பத்தி பேசும்போது நான் சொன்னேன். அப்ப அவங்களை வந்து மற்ற மனைவிமார்கள் யாரும் வெளிப்படையா அந்த காலகட்டத்தில் ஆதரிக்கல, ஆனா இவங்க மட்டும்தான் ஆதரிச்சாங்க. ஆயிஷா அவங்க வந்து தப்பு செஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு கற்புள்ள அருமையான பெண் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவா பேசினது பேசின பெண்கள்ல இவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அன்னை சஃபியான்னு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க யூதராக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து ஒருத்தர் அன்னை ஆயிஷா இவங்க ஒரு யூத பெண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது அப்படி சொன்னதால அன்னை சஃபியா யூத பெண்ணு இவங்க ஜைனப் அவங்க சொன்னதால அவங்களோட ரசூலுல்லா பேசவே இல்லை. அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க. இது அவங்க வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இது ஒன்று. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரசூலுல்லா அவர்கள் ஒரு தடவை எல்லா மனைவிமார்களும் கேட்டுருக்காங்க, யார் ரசூலுல்லா நீங்க வஃபாத் ஆனதுக்கு பிறகு உங்க மனைவிமார்கள் யார் முதல்ல உங்களை பின்தொடர்ந்து வருவா, யார் முதல்ல மௌத்தா போவா, நீங்க மௌத்தா போன பிறகு எங்கெல்லாம் யார் முதல்ல மௌத்தா போவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரசூலுல்லா ரொம்ப எப்போதுமே வந்து இப்படிதான் பேசுறாங்க, ரசூலுல்லா ஒரு குறியீட்டு தன்மையோட ஒரு கவிதை மாதிரி ரசூலுல்லா வந்து அழகான பதில்களை தான் அவ்வப்போது சொல்லியிருக்காங்க. அப்ப ரசூலுல்லா நீங்க தான் வஃபாத் ஆவீங்க, இவங்க தான் வஃபாத் ஆவாங்க அப்படின்னு டேரக்டா சொல்லாம சொல்லியிருக்காங்க, யாருக்கு நீளமான கை இருக்கிறதோ அவங்கதான் என்னை வந்து முதலில் சேருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா அந்த பொயட்டிக்கான ஸ்டேட்மெண்ட்னு மனைவிமார்கள் புரிஞ்சுக்கல. ரசூலுல்லா போன பிறகு ஆளுக்கால் கையை அளந்து பார்த்திருக்காங்க, யார் கை நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி. யாரோ ஒரு மனைவிமார்கள் கை நீளம் நீளம் மாதிரி, அப்ப இவங்கதான் முதல்ல அவங்க போடுறது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அன்னை சைனப் பின் ஜாஷ் தான் முதல்ல வஃபாத் ஆனாங்க ரசூலுல்லாஹி பிறகு. அப்பதான் முஸ்லிம்லாம் விளங்குச்சு நீளமான கை அப்படின்னா தர்மம் கொடுக்கின்ற கை. அன்னை சைனப் பின் ஜாஷ் அவர்கள் நிறைய தர்மம் செய்வாங்க. அப்ப நிறைய தர்மம் செய்யறவங்க தர்மம் செய்யற கை யாருக்கு இருக்கிறதோ அந்த கை தான் நீளமான கை. அந்த கையை உடையவர்கள் தான் நாம தான் போனதுக்கு அப்புறம் என்னை வந்து முதல்ல சேருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை அவங்க அதுக்கப்புறம் தான் இந்த குறியீட்டு தன்மை கொண்டதை அவங்க புரிஞ்சிருக்காங்க. ஐம்பத்தி மூணு வயசுல அவங்க அப்பா ஆயிருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு அந்த கஃபன் துணியை அவங்களே தயார் செஞ்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல,
ரொம்ப வெட்க உணர்வு, ஹயா அப்படிங்கிற வெட்க உணர்வு கொண்ட ஒரு பெண்ணாக அவங்க இருந்திருக்காங்க. இந்த காலத்து பெண்கள்கிட்ட வந்து நான் பார்க்காத ஒரு விஷயம் வந்து, முஸ்லிம் பெண்கள் என்றல்ல எல்லா பெண்களுமே, ஹயா ஹயானா என்னன்னே தெரியாம இருக்காங்க, வெட்க உணர்வுனா என்னன்னே தெரியாமதான் இந்த காலத்து பெண்கள்ல 10ல் 8 பேர் இருக்கிறாங்க. ஹயாவுடைய ஹயாங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும் உரிய குணம் அல்ல, ஆண்களுக்கும் உரிய குணம்தான். ஒரே ஒரு தடவை வந்து அந்த காலத்துல காபத்துல்லா வந்து நிர்வாணமா வரம் இழந்துட்டு வருவார்கள். அப்படி ஒரு தடவை ரசூல்லா வந்து ஒரு இளைஞர் ஆகல, இளைஞர் ஆகி கொண்டிருந்த காலம். அப்ப அதற்கு அப்பாஸ் அவர்கள் ரசூல்லா கூட்டிட்டு போறாங்க. அவங்க வயசுல இளந்தேன் வந்து இருந்தாலும் வந்து சின்னப்பா வேணும், சின்னப்பா வேணும். அவங்க என்ன பண்றாங்க, ரசூல்லா காபா வளர்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு அரேபியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இருக்கிற அந்த இடுப்பு ஆடையும் அவுத்து விட்டுக்குவாங்க. ஜட்டிக்கிட்டுலாம் அந்த காலத்துல கிடையாது, அது விட்டா நிர்வாணமாக செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். நிர்வாணமாக இடம் சுற்றி வருகின்ற பழக்கம் அந்த காலத்துல ஐயர்களுக்கு இருந்தது. அப்போ ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரிலே, அது ரசூலுல்லாஹி சொன்னாங்க கல் தூக்கிட்டு போறாங்க காபத்துல ரெனோவேட் பண்றதுக்காக. அப்ப அந்த கல் கனமா இருக்குமே, இடுப்பு வேட்டி அவுத்து கட்டி அந்த துண்டு அவுத்து கோல்ல போட்டு அது மேலே அந்த கல்லு வச்சுக்கிட்டா கொஞ்சம் வந்து அந்த கல்லு குத்தாது அப்படிங்கிற எண்ணத்துல அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க இந்த இடுப்பு துணியை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உறவினர் தன்னோட மூத்தவர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார், அதுக்கு வந்து அடி பண்ணிய வேண்டும். ஆனா அது அவுத்து விட்டோம்னா நிர்வாணம் ஆகிவிடுவோமே அப்படின்னு உணர்வு வந்துருது சொல்லாக்கு. அப்படி அவுக்கும் போதே என்ன பண்றாங்க, அவுக்குறாங்க. ஆனா அவுக்கும் போதே மயக்கமாகி கீழே விழுந்துடுறாங்க. நிர்வாணமான நிலையை அவங்க பார்க்கல, அந்த அளவுக்கு வெட்க உணர்வு. ஹயா அதுக்கு பேர் ஹயா, வெட்க உணர்வு கொண்டவர்களாக சூழ்நிலை இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹயா அப்படிங்கிற உணர்வு கொண்டவர்களாக யார் இருக்கணும், பெண்கள் தான் முக்கியமா இருக்கணும், அவங்களும் இருக்கணும் பெண்கள் முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற வந்து இந்த ஹயாங்கிற உணர்வுக்கு ஒரு உதாரணமாக அன்னை ஜைனப் பின்ட் செஞ்சிருக்காங்க. அவங்க அப்பா தகுந்த பிறகு அவங்களை கவர் துணி போட்டு வச்சிருக்காங்க மையத்தை, அதுக்கு முன்னாடி ஒரு திரையை வந்து பொங்க விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஹயாங்கிற வெட்க உணர்வு அவங்கள்ட்ட அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவங்க அந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அப்புறம் அன்னை ஜோஹேரியா, அன்னை ஜோஹேரியா அவர்கள் வந்து அவங்க வந்து தேவதை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷாவே சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அவங்க முதல்ல அவங்க பேர் வேற பேர் பர்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு பேர் மாத்துவாங்க. அந்த பேருடைய அர்த்தம் வந்து நல்லா இல்லைன்னா அவங்க அழகான அர்த்தம் உள்ள ஒரு பேரை மாத்தி கொடுப்பாங்க. அந்த பர்றாங்க பேரை மாத்திதான் ஜோஹேரியா அப்படிங்கிறது அப்படின்னு வச்சாங்க. மதினால அவங்க இருக்கும்போது மதினால இந்த நிலவு வந்து அவங்க மடியில் விழுற மாதிரி அன்னைக்கு ஜோதியாக கனவு வந்தது. இந்த மடியில நிலவு விழுற மாதிரி கனவு வந்தா என்ன அர்த்தம்னா, அந்த பெண் வந்து ரசூல்லாக்கு மனைவியாக போறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த கனவு மூணு பேருக்கு வந்திருக்கு, அன்னை சவுதாவுக்கு வந்திருக்குது, அன்னை ஜோதியாக்கு வந்திருக்கு, அன்னை சஃபியாவுக்கு வந்திருக்கு. இந்த மூணு பேருக்கும் வந்திருக்கு. அன்னை சஃபியாவுக்கு இந்த கனவு வந்ததாக அவங்க புருஷன்ட்ட ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அந்த ஹஸ்பண்ட் அவருக்கு இந்த அதுக்கு அர்த்தம் தெரியும் போடுறது. அவர் ஓஞ்சி ஒரு அற விட்டுருக்காரு. என்னன்னா அப்ப சூழலாக கல்யாணம் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு கணத்துல அரைஞ்சிருக்காரு. அன்னை சஃபியாவை வந்து அவங்க யூதரா இருந்தாங்க, அவரு போல முஸ்லாத்துக்கு வந்து ரசூல்லா கல்யாணம் பண்றாங்க. யூத குலத்து தலைவருடைய மகளா இருந்தாங்க. அப்ப ரசூல்லா கல்யாணம் பண்ண பிறகு ரசூல்லா இந்த விஷயத்த அன்னை சஃபியா சொல்ற, இந்த மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்தது. அப்போ நான் கனவு முன் கனவு விட்டு சொன்னேன், இந்த மாதிரி மடியில நிலவு விடுற மாதிரி கனவு கண்டேன். அப்ப முகமதுக்கு மனைவியாக வேணும்னு நீ ஆசைப்படுறியான்னு சொல்லி என்னை கிணத்துல அரைஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, அவங்க கண்ணுக்கு மேல ஒரு காயம் இருந்தது. சொல்ல அது என்ன காயம்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க என் ஃபர்ஸ்ட் புரிதல் என்ன அப்படி அரைஞ்சாரு நான் குணம் வேணும்னு சொல்லி, அப்ப ஏற்பட்ட காயம் தான் அப்படின்னு அவங்க சொல்லாட்ட பதில் சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே வந்து ரசூலுல்லாக்கு மனைவியாக போறோங்கிறத எல்லா ஒரு கனவு மூலமாக அவர்களுக்கு அறிவிச்சிருக்கிறான். இந்த மாதிரி மூணு பேருக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறான். அவங்க ஒரு பெரிய தலைவருடைய குலத்தலைவருடைய மகள் அப்படிங்கிறதுனால இவங்களே அவங்கள திருமணம் பண்ணிட்டா அந்த குலமே வந்து இஸ்லாமுக்கு வரும் இல்லையா. ஒரு குலத்தலைவருடைய பெண்ணை மனைவியாகி கொண்டா அந்த ஹோல் ட்ரைப் முஸ்லீம் ஆயிரும். முஸ்லீம் மக்களை இஸ்லாத்துல கொண்டு வரது என்னென்ன வழிகளெல்லாம் முடியுமோ அப்படி எல்லா வழியிலும் சூழ்நிலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த உதாரணத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அவங்க ஒரு யூத பெண்ணு, அவங்க ரொம்ப குள்ளமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு முறை அன்னை ஆயிஷா அவர்கள் குறை சொன்னதாகவும், அது ரசூலுல்லா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சாங்க அப்படின்னும் வரலாறு இதை செஞ்சு வச்சிருக்குது. அப்ப ரசூலுல்லா வந்து இந்த மாதிரி யூத பெண்ணு சொல்றாங்க அப்படின்னு அன்னை சஃபியா ரசூலுல்லாட்ட ஒரு கம்ப்ளைண்டா சொல்லும்போது சுஷிலா சொல்லிருக்காங்க, உங்களை யூத பெண் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி பதில் சொல்லுங்க என்ன அப்படின்னா, முகம்மது வந்து என்னுடைய கணவர், ஹாரூன் என்னுடைய வாப்பா, மூசா என்னுடைய மாமா அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு அவங்க அந்த ஹோல் வரலாற்றையும் சுருக்கமா இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவங்க ரொம்ப அழகா ஒரு பதில அவங்க அன்னையாருக்கு சொன்னாங்க. குரான் ஓதும்போது அன்னை வந்து சப்பியா அழுதுருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க அர்த்தம் பார்த்து மனசு ஒன்றி அவங்க குரான் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரசூலுல்லாக்கு ரொம்ப சீரியஸா வந்து அவங்க வஃபாத் நேரம் வரும்போது அன்னை சஃபியா சொன்னாங்களாம், உங்களுக்கு பதிலா எனக்கு இந்த மௌத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அன்னை சஃபியா சொன்னாங்களாம். ரசூலுல்லா மற்ற மனைகளை பார்த்து நீங்க அவங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கல பாத்தீங்களா எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயிகளாம் கழுவுங்க அப்படின்னு ரசூலுல்லா சொன்னதாக மற்ற மனைகளுக்கு சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கு. அன்னை உம்மு ஹபீபா, உம்மு ஹபீபா வந்து பெருமானாருடைய பரம எதிரியாக இருந்த அபு சுஃப்யான் குறைஷி குலத்துல தலைவர்கள் ஒருத்தர், அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துல வர்றதுக்கு தயங்கிட்டே தான் இருந்தாரு, கடைசியில கூட ரொம்ப தயக்கமா தான் அவரு இருந்தாரு. அந்த ஒரு படம் ஒண்ணு நான் பார்த்தேன், இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு படம் ஒன்று ஆங்கிலத்தில் எடுத்தாங்க. இந்த படத்துல வந்து அது அபு சுஃப்யான் வந்து முஸ்லீம் ஆகுறாங்க, அவர் நேரத்தில் வந்து லாயிலா இல்லல்லா ஒவ்வொரு சொல்லலாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது லாயிலா இல்லல்லான்னு சொல்றதுக்கு அவங்க ஓகே பண்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல அல்லாஹ் தான் வணங்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், அல்லாங்கிறது அறியப்படாத ஒரு புது ஆண்டவன், அல்லாஹ் தான் எல்லா எல்லா பெருமாளுடைய பாப்பாக்கு பேர் அப்துல்லா தானே, அப்துல்லான்னா அல்லாவுடைய அடிமையை தான் அர்த்தம். அப்ப அல்லாங்கிறது வந்து ரசூல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அல்லாஹ் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சா இருக்கு, அல்லாஹ் தான் ஆண்டவன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிலையில கொண்டு வந்துச்சாரோ அது மேல ஒரு ஆசை வந்து அந்த பிஸ்னஸ் நிறைய நடந்துட்டு இருந்ததுனால அதை வணங்க ஆரம்பிச்சாங்க அவங்க. அப்ப வந்து அப்படி சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு ஒரு இறைவன், அசோத லாயிலா இல்லா வந்து ஈஸியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லியாங்க. அசோத அண்ணன் வந்து தயங்கினாங்க அந்த வார்த்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு, அப்ப கூட அந்த நேரத்துல கூட கொஞ்சம் சேர்க்க விரும்புதுன்னு அந்த படத்துல ஒரு காட்சி வருது, அது உண்மையா இல்லையான்னு தெரியல எனக்கு, வரலாற்றுல அந்த பதிவுல அப்படி பிடிக்கல, அந்த படத்துல அந்த மாதிரி பார்த்தேன். அந்த மாதிரி ஒண்ணு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தடவை முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் மதீனாவுக்கு வர்றாங்க, ஏற்கனவே அவங்களுடைய மகளார் வந்து சுற்றுலாவுக்கு மனைவி ஆயிடுறாங்க, உம்மு ஹபீபான்னு அவங்க பேரு, அவங்க அவங்க உம்மு ஹபீபா வீட்டுக்கு வர்றாங்க, மக வீட்டுக்கு வர்றாங்க, மக வீட்டுக்கு வரும்போது அங்க ஏற்கனவே ஒரு ஒரு பாய் ஒரு விரிப்பு ஒன்று போட்டிருக்கு, அதுல வந்து உட்கார்ல வந்து மக வீடு தானே உரிமையா உட்கார்லன்னு போறாங்க. அப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது, உம்மு ஹபீபா அன்னை உம்மு ஹபீபா நம்ம சக்கர அந்த பாயை வந்து உருவிடுறாங்க, உருவி சுருட்டு வச்சுறாங்க, ஏன் 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 உருவிட்டீங்க, நான் உட்கார கூடாதா நினைக்கணுமா, எனக்கு பாய் போட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல அது இறைவனின் தூதர், அவங்க உட்கார்ற பாய் அதுல உட்கார்ற தகுதி உங்களுக்கு வரல அப்படின்னு பெத்த ஆப்பா பார்த்து அன்னை உம்மு ஹபீபா அவர்கள் அபு சுஃப்யான் குறை தலைவர் தந்தை அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு 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 சட்டுன்னு ஒரு ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இது வரலாற்று பதிவான மிக அழகான நிகழ்ச்சிகள்ல உங்க இஸ்லாத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் மதிக்கப்பட்டது, இஸ்லாத் வந்தவர்களால் எப்படி அதுக்காக உயிரை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான பதிவுகள்ல இதுவும் நிச்சயமா வரும். இவர கடைசி அன்னை மரியா அவர்கள் எகிப்துல உள்ள ஆளுநருக்கு ஆட்சியாளருக்கு சொல்ல எல்லாருக்கும் இஸ்லாத்து வாங்கன்னு அவங்க லெட்டர் அனுப்புவாங்க, அந்த மாதிரி எகிப்துல உள்ளவங்க அனுப்புறாங்க, அவங்க இஸ்லாத்து ஆயிருக்காங்க சில பேர், ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, எகிப்தர்கள் உண்டு சில பல பேர் என்ன பண்ணாங்க ஆதரவு தெரிவிச்சு இஸ்லாத்து வர மாட்டாங்க, ஆனா பரிசு பொருள் நல்ல ஒரு பதில் கடிதம் இதில் அனுப்புவாங்க, அந்த மாதிரி அனுப்ப எகிப்துக்கு அனுப்பும்போது அதுல ஒரு பதில் கடிதம் ஒன்று போட்டு நீங்க உங்க கடிதம் கழிச்சு பார்ப்பேன், என்னால வர முடியாத சூழ்நிலை இருக்கு, பதில் எழுதி நிறைய பருத்து பொருட்கள் தங்கம் வெள்ளி உணவுப் பொருட்கள் அதெல்லாம் கொடுத்து அனுப்பி இரண்டு பெண்களையும் பரிசாக அனுப்புறாங்க.
இரண்டு பெண்கள் வந்து ஒண்ணு மரியம் இன்னொன்னு ஸ்ரீம் அப்படின்னு சிஸ்டர் ரெண்டு பேரும் வர்றாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ரசூல் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வரும்போது இஸ்லாத்து ஒருத்தர் அவங்க எடுத்து சொல்றாரு, அதனால கவரப்பட்டு வர்ற வழியிலே அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே வந்த பிறகு மரியம் வந்து ரசூல்லா திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீன் வந்து அசாதி குணு சாபித் அப்படிங்கிற கவிஞர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அன்னை மரியமுக்கு அன்னை மரியம் வந்து எல்லா மனைவிகளும் இருந்த அந்த அந்த கோட்டையில அவங்க இல்லை, மரியாதைக்கு பக்கத்துல மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இல்லதான் எல்லா மனைவிமாரும் ஓடி இருந்தது. ஆனா அங்க அன்னை மரியம் அவங்க இல்லை, தனியா தூரத்துல அன்னை மரியம் வச்சிருந்தாங்க. அன்னை மரியமுக்கு அன்னை கதீஜாவுக்கு பிறகு அன்னை மரியமுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஒரு குழந்தை பெற்று கொடுக்குறாங்க, அதுவும் ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரால் இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்க. அவங்க மற்ற மனைவிகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறாமையா ஆயிருக்காரு நேச்சுரலி. அதான் வந்து அந்த குழந்தை வந்து ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும்போது அபார்ட் ஆயிருது. ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே அந்த குழந்தை கையில ஏறிக்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து வானம் இருந்து ஒரு இது வருது, கிரக கோளாறு ஏற்படுது. மக்களாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் குழந்தை இறந்து போச்சு, அதனாலதான் வந்து வானத்துல இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்படுதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு இதுல சம்மந்தம் இல்லை, அது ஒரு விஞ்ஞான பூர்வமான நிகழ்வு, அதை இதையும் நீங்க லிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு இருக்குங்களேன். அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அன்னை கதீஜா அவர்களுக்கு பிறகு குழந்தைகள் பெற்றுக் கொடுத்த குழந்தை ஒரு குழந்தை பெற்றுக் கொடுத்த ஒரே மனைவி அன்னி மரியம் அவர்கள் தான். ரெண்டு ரெண்டு வருஷம் அந்த குழந்தை மோதாட்டும் சொன்னேன். அவங்களுக்கு வந்து முடி வந்து கேர்லி ஹேரா இருக்கும், அன்னி மரியம் சுருள் முடியா இருக்குமா. அந்த குழந்தை ஒருத்தன் அன்னி ஆயிஷா ரசூலுல்லாஹ் காட்டி இப்ராஹிம் அவர்கள், இந்த குழந்தைகிட்ட என்னுடைய அடையாளங்கள் ஏதாவது இருக்கா, என்ன மாதிரி இந்த பிள்ளை இருக்காரா அப்படின்னு அன்னி ஆயிஷா கேட்டிருப்பாங்க. அன்னி ஆயிஷா என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, அப்படி எதுவும் தெரியல எனக்கு அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட இந்த குழந்தையை பார்த்து பதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டு வயசு அந்த குழந்தை குழந்தை ரெண்டு ரெண்டு வயசு இறந்து போனதுங்கிறத சொன்னேன். பெருமாள் அப்பா தனது பிறகு அஞ்சு அப்பா தனது பிறகு ஒரு 5 இயர்ஸ் தான் அன்னி மரியா வந்து அப்பா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் அப்பா தாய் கலீஃபா உமர் அவர்களுடைய காலத்துல அவங்க அப்பா தான் வராங்க. கலீஃபா உமர் அவர்கள் தான் அவங்களுக்கான ஜனாத கொள்கையை நடத்துறாங்க. கடைசியா அன்னை மைமுனா அவர்கள், அன்னை மைமுனா அவர்கள் வந்து அவங்க பேர் வந்து பர்ரா அப்படின்னு பேர் இருந்தது. பேர்களுடைய அர்த்தம் நல்லா இல்லைன்னா ரசூல்லா மாத்திடுவாங்க. அதாவது என்ன பண்ணாங்க, மைமுனான்னு மாத்துறாங்க. ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க, அவங்களுடைய அது தப்பா சகோதரர்களுக்கு சகோதரி சகோதரியுடைய அந்த குடும்பம் இவங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் வந்து அவங்களுடைய அம்மா வந்து இன்னொரு சகோதரியா இந்த வகுப்புக்கு இருந்தாங்க. பெருமானார் மேல இவங்க ரொம்ப பிரியப்பட்டாங்க. அவங்க சிஸ்டர் சொல்லணும்னா அது அவங்க தப்பா சொல்ல அவங்க அப்பா சார் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் அதை ஏற்படுத்தி அவங்க கல்யாணம் பண்றாங்க. உதயபி உடன்படிக்கைக்கு அப்புறம் திருமணம் நடக்குது. இப்போ பெருமானாருக்கு 60 வயசு, இவங்களுக்கு 36 வயசு. ஆனா 3 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் இவங்களோட வாழ்றாங்க. ஒரு உடம்பு சரியில்லாம போயிருது. ரசூலுல்லாஹ் கடைசியில வந்து அது மைமூனா அவங்க வீட்டுல தான் வந்து இருக்கும்போது வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அப்புறம் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரு தாயிஷா அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. அங்கதான் அவங்க அப்பா தாருங்க. ஆனா ஆயிஷா மடியிலே அவங்க அப்பா தாருங்க அப்படின்னு தான் வரலாறு நமக்கு சொல்லுது. நான் சேர்த்து வைத்திருந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் அன்னையர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அறிவு, ஆற்றல், தர்ம சிந்தை, எல்லாருக்குமா இருந்த மாதிரியான ஒரு பொறாமை உணர்வு இதெல்லாம் கூட இருந்திருக்கு. ஆனால் மனைமார்கள்ட்ட வந்து ஏற்பட்ட இந்த பிரச்சனையை வந்து ரசூலுல்லாஹ் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு அழகிய முறையில சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வரலாறுகள்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலைகள்ல எப்படி மனைவிமார்கள் வந்து நல்ல கருத்துக்கள் ஐடியாக்களை சொல்லி பிரச்சனைகளை சால்வ் பண்ண சால்வ் ஆக உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த உதாரணங்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்து அந்த மனைவிமார்களுக்காக நாம் துவா செய்யணும், அவருடைய ஆன்மாக்கள் நமக்காக துவா செய்ய வேண்டும் என்று கூறியவனாக இந்த உரையை நான் சிற்றுரையை முடிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ்.
வாய்ப்பிருந்தால் இந்த முறை நாம் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்தை அவர்கள் இருந்தால்